ஹரே கிருஷ்ணா, எல்டு வகுப்புக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம வந்து இன்னைக்கு நாலாவது சாப்டர், நாலாவது தானே, அஞ்சாவது சாப்டர், அஞ்சாவது சாப்டர் பார்க்க போறோம். நாலு அஞ்சு நாலு முடிச்சுட்டோம், அஞ்சாவது சாப்டர் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்து இப்ப செல்வம் பிரபஞ்சி தான் பிரணத்தி படிக்க போறோம். ஹரே கிருஷ்ணா பிரபஞ்சி ஆரம்பிச்சு. ஹரே கிருஷ்ணா பிரணதி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் அஞ்ஞான திமிராஸ்தை தஸ்ய ஞானஞ்சன சலாகயா சக்ஷுர் உன்மிலிதம் ஏன சஸ்மை ஸ்ரீ குருமே குருவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூத்தலே ஸ்வத ஸ்வயம் ரூப கதா மக்யம் ததாதி ஸ்வபதாதிகம். வந்தே அகம் ஸ்ரீ குரோஹ ஸ்ரீ யுதபத கமலம் ஸ்ரீ குரூன் வைஷ்ணவாம்ச ச ஸ்ரீ ரூபம் சாக்ரஜாதம் சககன ரகுநாதன்விதம் தம்சவிதம் ஜவி வி ஜீவம் சாத்வைதம் சாவதூதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதான் சககன லலிதா ஸ்ரீ விசாகான் விதாயம் விதாம்ச விதாம்ஸ்த விதாம்ஸ் விதாம் ஏ கிருஷ்ண கருணா சிந்து தீன பந்து ஜகத்பதி கோபச கோபிகா கோபேஷ கோபிகா காந்த்ரா நமஸ்துதே தப்த காஞ்சன கௌராங்கி ரதே வ்ருந்தவனேஸ்வரி ருஷபானோ சுதே தேவி பிரணமாயி ஹரி பிரியே நமாமி பஞ்ச கல்பதருப்ஸ்ய பிரபு பிரபுஜி பிரணமாமி ஹரி பிரியே பிரணமாமி ஹரி பிரியே வாஞ்ச கல்பதருஷ்ய வாஞ்ச கல்பதருப்ச பிருதா சிந்துப்ய ஏவச்ச பதிநாத் பதிதானாம் பவனேப்யோ பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமக. நிதானமா படிங்க, வரும் தமிழ்ல தான். நமோ பிரம்மண்ய பிரம்மண்ய தேவாய கோ பிராமண்ய ஹிதாய ச ஜகத் ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. நமோ மகா வதாந்தியாய கிருஷ்ண பிரமே பிரதாய தே கிருஷ்ண பிரேம பிரதாய தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமனே கௌரஸ் திவிஷ நமக. குருவே கௌர சந்திராய ராதிகையே தாதலே ததாலயே கிருஷ்ணாய கிருஷ்ண பக்தாய தத் பக்தாய நமோ நமக. நமக ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதே தேவே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவதி பாஷ்சாத்ய பேஷதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீ வாசுதி கௌர பக்த விருந்த. ஹரே ஸ்ரீ ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சூப்பர், நல்லா படிச்சுட்டாங்க. அந்த மாதிரிதான் தைரியம் வரும். ஒரு வாட்டி படிச்சுன்னா அப்புறம் தைரியம் வரும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான், கான்ஃபிடன்ஸ். இப்ப நம்ம வந்து கர்ம கர்மயோகம். ஆமா, கர்மயோகம். இப்போ வந்து அகைன் அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல போலாம். குஷினா இதுவும் குஸ் ப்ரோக்ராமும் முடிச்சிட்டேன். நாலு லெசன். வெரி குட், வெரி குட். எல்லாரும் முடிச்சிருங்க, அதையும் முடிச்சிருங்க. சைட் பை சைடு அதையும் முடிச்சுட்டு வந்தாக்கா ஈஸி ஆயிடும். ஓகே, இப்ப வந்து ஐஸ்வர்யா மாதாஜி இதுல இருக்காங்க இல்லையா? யாரு இதுல ஒரே நிமிஷம் சாட்ல யாரு போட்டா?
ஐஸ்வர்யா மாதாஜி தான். எஸ் அப்ப ஐஸ்வர்யா மாதாஜி படிக்க மாட்டாங்க, அடுத்தது யாரு? ஜானி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண. ஜானி மாதாஜி ஆரம்பிச்சிருங்க. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ. அத பஞ்சமோத்யாயஹ. அத கர்மயோகஹ. அர்ஜுன உவாச சந்நியாசம் கர்மண கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேயேதயோர்யேகம் தன்மே ப்ரூஹி சுனிஷ்டிதம். அர்ஜுனா உவாச கிருஷ்ண அர்ஜுனன் கூறினான், சந்நியாசம் துறவு, கர்மணாம் எல்லா செயல்களிலும் கிருஷ்ண கிருஷ்ணரே, புன மீண்டும், யோகம் பக்தி தொண்டு, ச மேலும், சம்சசி நீர் போற்றுகின்றீர், யத் எது ஸ்ரேய மிகுந்த நலனை தருவது, ஏதையோ இவை இரண்டில் ஏக்கம் உண்டு, தத் அதை மே எனக்கு புரூஹி விளக்குவீராக, சுனிஷ்டிதம் தெளிவாக. அர்ஜுனன் கூறினான், கிருஷ்ணரே முதலில் செயலை துறக்கவும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்துரைத்துள்ளீர், இவை இரண்டில் சிறந்த நன்மையை தருவது எது என்பதை தயவு செஞ்சு தெளிவாக விளக்குவீராக. பொருளுரை. பகவத்கீதையின் இந்த 5 அத்தியாயத்தில் வரட்டு மன அனுமானத்தை விட பக்தி தொண்டில் செயலாற்றுவதே சிறந்தது என்கிறார் பகவான். வரட்டு மன அனுமானத்தை விட பக்தி தொண்டு எளிதானது. ஏனெனில் இயற்கையிலேயே திவ்யமான இது ஒருவனை விளைவுகளிலிருந்து விடுவிக்கின்றது. 2 அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றிய ஆரம்ப அறிவும் ஜடவுடலின் அதன் பிணைப்பும் விளக்கப்பட்டது. புத்தி யோகம் எனப்படும் பக்தி தொண்டின் மூலம் இந்த பௌதீக பந்தத்திலிருந்து வெளியேறுவது எப்படி என்பது அங்கே விளக்கப்பட்டது. 3 அத்தியாயத்தில் ஞானத்தின் தளத்தில் நிலை பெற்றவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதும் இல்லை என்று விளக்கப்பட்டது. 4 அத்தியாயத்தில் எல்லா விதமான யாக செயல்களும் ஞானத்தில் முற்றிலும் முற்று பெற்றதாக அர்ஜுனனிடம் கூறினார் பகவான். இருப்பினும் 4 அத்தியாயத்தின் இறுதியில் பக்குவமான ஞானத்தில் நிலை பெற்று எழுந்து போராடுவாயாக என்று அர்ஜுனனை அறிவித்தினார் பகவான். இவ்வாறாக பக்தியுடன் செயலாற்றுவதையும் ஞானத்தில் செயலின்மையையும் ஒரே நேரத்தில் வலியுறுத்திய கிருஷ்ணர் அர்ஜுனனை குழப்பி அவனது மன உறுதியை குலைத்து விட்டார். புலன்களால் செய்யப்படும் அனைத்து செயல்களையும் முற்றிலுமாக நிறுத்திவிடுவதே ஞானத்தின் துறவு என்று அர்ஜுனன் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் பக்தி தொண்டில் செயலாற்றினால் செயல் நிறுத்தப்படுவது எங்கனம்? வேறு விதமாக கூறினால், அர்ஜுனனை பொறுத்தவரையில் செயலும் துறவும் ஒன்றுக்கொன்று ஒத்து போகாதவையாக தோன்றுவதால் சந்நியாசம் ஞானத்துடனான துறவு என்றால் எல்லா விதமான செயல்களிலிருந்தும் முழுமையாக விட்டிருப்பது என்று எண்ணுகிறான். முழு ஞானத்துடன் செயல்படுதல் விளைவுக்கு அப்பாற்பட்டது என்பதால் அது செயலின்மைக்கு ஒப்பானது என்பதை அர்ஜுனன் அறியவில்லை போல தோன்றுகிறது. எனவே செயலை முற்றிலும் துறந்து விடுவதா அல்லது முழு அறிவுடன் செயல்படுவதா என்று வினவுகிறான் அர்ஜுனன். ஹரே கிருஷ்ணா. என்ன கொடுத்துருக்க அவர் அர்ஜுனனுக்கு கன்ஃபியூஷன். எல்லா சாப்டர் அப்பதான் ஆரம்பிக்கும். அவருக்கு கன்ஃபியூஷன் க்வெஸ்சன் கேப்பர். நான் வந்து செயலை துறந்து சந்நியாசமா செயல் பண்ணணுமா அப்படின்னு. அவருக்கு என்னன்னாக்கா சந்நியாசம் எப்படின்னா துறவு இப்படி, சந்நியாசம் எப்படின்னா செயல் இப்படி. அப்படின்னா செயல்னாக்கா செய்யணும், அதுக்கு ஒரு பிரதிபலம் கிடைக்கும். சந்நியாசனம் துருவம் மேற்கொண்டு போகணும் அப்படின்னு பகவான் அந்த மாதிரி சொல்ல. பகவான் குழப்பி விட்டுட்டாருன்னு அவர் என்ன பகவான் என்ன சொல்றார்? பகவானை நோக்கி என்ன செயல் பண்ணினாலும் அது வந்து இதுதான் வந்து அகர்மா. அதுக்கு வந்து செயலோட பலன் இல்லாத செயல் தான். அதுல நமக்கு பலன் வேண்டாம். அதனால என்னது கர்மா அகர்மா. அகர்மால என்ன ஆகும்? நமக்கு புண்ணியமும் கிடைக்காது பாவமும் கிடைக்காது. அந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு வந்து முன்னாடி போக முடியும். இல்லாட்டி அந்த பாவம் புண்ணியம் வந்துட்டே இருந்தனா திரும்பி திரும்பி அதெல்லாம் முடிச்சு திரும்பி இந்த உலகத்துல பிறந்துதான் இருக்கும். ஆனா இவருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுத்து அர்ஜுனாக்கு. என்ன போட்டிருக்கு இதுல போட்டிருக்கேன், ஞானத்தின் அர்ஜுனன் கூறினார் பகவான். இருப்பினும் 4 அத்தியாயத்தில் இறுதியில் பக்குவமான ஞானத்தை ஞானத்தில் நிலை பெற்று, ஞானம்னா என்னது? பகவானை பற்றி அந்த பகவானை நினைத்து அந்த வேலை செய்யறது. அதுல நிலை பெற்று எழுந்து போரிடுவாயாக, எனக்கு வேண்டி நீ போரிடு என்று அர்ஜுனனை அறிவுறுத்தினார். அவ்வாறாக பக்தியுடன் செயலாற்றுவதையும் ஞானத்தில் செயலின்மை தன்மை ஆயிடும். என்ன பக்தியோட நம்ம என்ன பண்ணாலும் அதோட பலன் கிடைக்காது, அதுதான் ஆகும்.
சோ ஒரே நேரத்தில் வலியுறுத்த கிருஷ்ணர் அர்ஜுனை குழப்பிட்டார். அர்ஜுன் வந்து குழம்பி போயிட்டார். அதனால அவர் கேட்கிறார், நான் வந்து என்ன பண்ணட்டும்னு. அர்ஜுன் என்ன கேட்கிறார், கிருஷ்ணன் முதலில் செயலை துறக்க சொன்னீர்கள். துறக்கிறதுன்னா வேலை பண்ணாம இருப்பணும்னு அவர் நினைக்கிறார். அப்படி இல்லை, என்னை நினைத்து வேலை பண்ணும் போது அதோட பலன் கிடைக்காது. அப்போ ஆஸ் குட் அஸ் அது என்னது, செயலை துறக்கிற நிலைதான். அது செயல் பண்ணினா அதுக்கு வந்து பிரதிபலம் கிடைக்கும். ஆனா பகவானை நினைத்து செய்யும் போது என்னது, அதுல நமக்கு வந்து ஒரு பந்தமும் ஏற்படாது. சோ அதுதான் துறக்கிறது. இப்போ அவர் வந்து புரிஞ்சுக்கலாது. ஸோ என்ன இது உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சிருக்கா இல்லை, இன்னும் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுமா? அகர்மா அது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா போன சாப்பிட்டு. அது புரிஞ்சது மாதாஜி, அது எனக்கு புரிஞ்சது, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு. எல்லாரும் புரிஞ்சு அதனாலதான் கேட்டுக்கிறேன். எல்லாம் திரும்பி ஒரு வாட்டி மாதாஜி புரிஞ்சது மாதாஜி புரிஞ்சு ஒரு மாதிரி எல்லாரும் புரிஞ்சிருச்சுன்னா கர்மா விகர்மா அகர்மா. எஸ், அதுல வந்து அகர்மா வந்து பகவானை நினைத்து செய்யும் போது என்ன ஆகுனாக்கா பாவம், விகர்மா வந்து பாவ செயல், கர்மா வெறும் கர்மா. நம்ம நித்திய என்ன காரியம் என்ன பண்றோமோ அது வந்து கர்மா. அதுல புண்ணியம் எல்லாம் கிடைக்கும். ஸ்லோகம் சொல்றோம், அந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்றோம், எல்லாம் நல்லது பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஆனா பகவான் நினைக்காம இதெல்லாம் பண்ணணும்னா என்னது, கர்மா. நல்ல செயல் பண்றோம், அதுக்கு நல்ல புண்ணியங்களும் கிடைக்கும். ஆனா புண்ணியம் கிடைச்சா என்னது, மேல் உலகத்துக்கு போயிட்டு அதெல்லாம் அனுபவிச்சுட்டு திரும்பி இந்த உலகத்துல விழுவோம், திரும்பி இந்த உலகத்துல வருவோம் நம்ம. அதனால அது ஹியூமன் பீங்கா வருவோமா இருக்கும், வேண்டாமே திரும்பி வந்து திரும்பி பாவம் புண்ணியம் எல்லாம் பண்ணிட்டே இருக்கும். அதை விட அகர்மா என்ன செயல் எடுத்தாலும் அகர்மா நிலையில பண்ணினோம்னா பகவானை நினைத்து பண்ணினோம்னாக்க என்னது, அதுல வந்து செயலின்மை. அப்படின்னா நம்ம செயலே பண்ணல அந்த நிலையில போயிடுவோம். சோ அதுதான் வந்து பகவான் சொல்லியிருக்காரு. இவருக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. அப்ப திரும்பி பகவான் வந்து என்னதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சிக்ஸ்த் சாப்டர்ல இப்படிதான் ஆரம்பிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் யாரு, ஜெயந்தி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீ பகவான் உவாச சந்நியாச கர்ம யோகஸ்ய நிஸ்ரேயசகர உபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்ம யோகோ விசிஷ்யதே. ஸ்ரீ பகவான் உவாச புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் கூறினார், சந்நியாசக செயலை துரத்தல், கர்ம யோக பக்தியில் செயலாற்றல், த மேலும் முக்தியின் பாதையை நோக்கி செலுத்தும் உபவ் இரண்டுமே தயோகோ இவை இரண்டில் தூ ஆனால் கர்ம சந்நியாசாத் பல நோக்கு செயல்களை துறைப்பதை விட கர்மயோக பக்தியுடன் செயல்படுவது விசிஷ்யதே சிறந்தது. மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமர் ஆகிய முழு முதற் கடவுள் பதிலுரைத்தார், செயலை துரத்தல் பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். ஆனால் இவை இரண்டில் செயலை துரப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவது சிறந்ததாகும். பொருளுரை. புலநுகர்ச்சியை தேடும் பலன் நோக்கு செயல்களே பௌதீக பந்தத்திற்கு காரணமாகும். உடல் சௌகரியத்தின் தரத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன் செய்யப்படக்கூடிய செயல்களில் ஒருவன் ஈடுபட்டிருக்கும் வரை அவன் பல்வேறு வகையான உடல்களை மாற்றுவதும் அதனால் பௌதீக பந்தத்தை நீட்டித்துக் கொள்வதும் உறுதியாகும். ஸ்ரீமத் பாகவதம் 5.5.4.6 இதனை பின்வருமாறு உறுதிப்படுத்துகின்றது. நூனம் பிரமத்த குருதே விகர்ம யத் இந்திரிய பிரியதே ஆப்ருணோ தி நாசாது மன்யத ஆத்மனயம் அசன் அபிக்லேசத ஆசதேக பிரபவஸ்தாவத் அபோத ஜாதோ ஜாவான நசிச்சாசத ஆத்ம தத்துவம் ஜாவத் கிரியஸ்தாவத் இதம் மனோவை கர்மாத்மகம் ஏன ஷரீர பந்தக ஏவம் மனக கர்ம வசம் பிரயுங்கதே அவித்யாத்மன்யு பதீயமானே பிரதீர்ணாயவன் மயி வாசுதேவே மதஜி பிரீத்தீர்ணாயவன் மயி வாசுதேவே நாமுச்சதே தேகே யோகேன தாவத். மக்கள் புலநுகர்ச்சியில் பித்து பிடித்து அலைகின்றனர். கடந்த காலத்தில் செய்த பல நோக்கு செயல்களின் விளைவே முழுக்க முழுக்க துன்பத்துடன் கூடிய தற்போதைய உடல் என்பதை அவர்கள் அறியவில்லை. மதஜி ஒரு நிமிஷம் மதஜி.
நான் படிக்கட்டுமா அது வரைக்கும் மாதாஜியோட கே இவ்வுடல் தற்காலிகமானது என்றாலும் பல்வேறு விதங்களில் இது எப்போதும் தொல்லை கொடுத்து கொண்டுள்ளது எனவே புல நுகர்ச்சிக்காக செயலாற்றுவது நல்லதல்ல ஒருவன் தனது உண்மை நிலையினை பற்றி வினவாத வரை அவனது வாழ்க்கை தோல்வியுள்ளதாக கருதப்படுகிறது அவன் அந்த உண்மை நிலையினை அறிந்து கொள்ளாத வரை பல நோக்கு செயல்களை புலனுணர்ச்சிக்காக செய்தாக வேண்டும் மேலும் புலனுணர்ச்சி என்னும் உணர்வை உணர்வில் மேலும் புலனுணர்ச்சி மேலும் மேலும் புலனுணர்ச்சி என்னும் உணர்வில் ஒருவன் மூழ்கியுள்ள வரை அவன் தனது உடல்களை மாற்றிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் மனமானது பல நோக்கு செயல்களில் மூழ்கியிருந்தாலும் சரி அறியாமினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி வாசுதேவரின் பக்தி தொண்டின் மீதான அன்பை வளர்த்தல் அவசியம் அவ்வாறு செய்தால் மட்டுமே பௌதீக வாழ்க்கை என்னும் பிணைப்பில் இருந்து வெளியேற வாய்ப்பு கிட்டும் எனவே முக்தியடைவதற்கு ஞானம் தான் இந்த ஜட உடல் அல்ல ஆன்மீக ஆத்மா என்ற அறிவு மட்டும் போதுமானது அல்ல ஆன்மீக ஆத்மா என்ற நிலையில் செயலாற்ற வேண்டும் இல்லையேல் பௌதீக பிணைப்பில் இருந்து தப்பிக்க முடியாது கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் பலனை நோக்கி செய்யப்படுபவை அல்ல முழு ஞானத்துடன் செய்யப்படும் அச்செயல்கள் உண்மை ஞானத்தின் முன்னேற்ற பாதையை பலப்படுத்துகின்றன ஆனால் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாமல் வெறுமென பலன் நோக்கு செயல்களை துறக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மாவின் இதயம் உண்மையில் தூய்மையடையாது அவ்வாறு இதயம் தூய்மையடையாத காரணத்தால் அவன் மீண்டும் பலநோக்கு தளத்தில் செயல்பட வேண்டி வரும் மறுபுறம் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல் பலநோக்கு செயல் விளைவுகளில் இருந்து ஒருவனை தானாக விடுபட செய்வதால் அவன் பௌதீக தளத்திற்கு இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை எனவே கிருஷ்ண உணர்வில் செயல்படுவது எக்கணமும் வீழ்ச்சியடையலாம் என்ற அபாயத்துடன் கூடிய துறவை காட்டிலும் எப்போதும் மேலானதே ஆகும் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தனது பக்தி ரசாமிரத சிந்துவில் 1.2.258 உறுதி செய்துள்ளபடி கிருஷ்ண உணர்வற்ற துறவு பூர்ணமானது அல்ல பிரபஞ்சிகதாய புத்தாய ஹரி சம்பந்தி மதஜி புத்தியா ஹரி சம்பந்தி வஸ்துனக முபிஷுபிஹி பரித்தியாகோ வைராக்கியம் பல்கு கத்தியதே முக்தியடைய விரும்பும் நபர்கள் பரமபுருஷ பகவானுடன் தொடர்புடைய பொருட்களை பௌதீகமானவையாக எண்ணி துறக்கின்றனர் எனவே அவர்களது துறவு முழுமையானதல்ல என்று கூறப்படுகிறது இருக்கக்கூடிய அனைத்தும் இறைவனுக்கு சொந்தமானது என்பதால் யாரும் எதன் மீது உரிமை கொண்டாடக் கூடாது என்னும் ஞானத்துடன் கூடிய துறவு முழுமையானதாகும் உண்மையில் யாருக்கும் எதுவும் சொந்தம் இல்லை என்பதை ஒருவன் உணர வேண்டும் அவ்வாறு உணர்ந்த பின்னர் துறவு என்ற கேள்விக்கு எங்கு இடம் அனைத்தும் கிருஷ்ணருடைய சொத்து என்பதை அறிபவன் எப்போதும் துறவில் நிலை பெற்றுள்ளான் அனைத்தும் கிருஷ்ணருக்கு சொந்தமானது என்பதால் அனைத்தையும் அவரது தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் இத்தகு பக்குவமான செயல் மாயாவாத பள்ளியை சார்ந்த சன்னியாசியின் எத்தகைய செயற்கையான துறவையும் விட பன்மடங்கு சிறந்ததாகும் மாயாவதி பிலோசபி அவ வந்து பிரம்மன்ல ஐக்கியமாற அந்த மாதிரி பிலோசபி நம்ம வந்து அவளை பத்தி பேச வேண்டாம் ஏன்னா வந்து அது ரொம்பவே டிஃப்ரெண்ட் அது நம்ம வந்து அதான் சொன்னேன் சூரிய வழி ஒளி அவளுக்கு அந்த ஒளியோட நிறுத்திடுறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு டிஸ்க் இருக்கு அதுக்கு பின்னாடி அக்ஷல் சூரியன் இருக்கு அந்த லெவலுக்கு அவங்க போறது இல்லை இதுல அவங்க அவங்களோட பிலாசபி அப்படி அப்ப நம்ம அது வந்து பூர்ணமான துறவு கிடையாது அது செயற்கையான துறவு தான் அப்புறம் இதுல வேற என்ன கொடுத்துருக்கு பகவான் தான் எல்லாமே ஓனர் எல்லாருமே எல்லாமே பகவான் தான் வந்து இதோட ஓனர்ஷிப் அவர் தான் ப்ரொப்பரேட்டர் அவருக்குள்ளதான் நம்ம இருக்கும் இதெல்லாம் தற்காலிகமான உலகம் நம்ம அங்கேருந்து வந்திருக்கோம் அங்க அதுதான் நம்மளோட நித்திய பெர்மனன்ட் அட்ரஸ் அதுதான் அதனால நம்ம வந்து அது பகவானுக்கு வேண்டிதான் மேலே செய்யணும் வேற என்ன பண்றது புலனுணர்ச்சிக்காக மூழ்கியுள்ள அவனுக்கு நிறைய பெரிய பர்ஃபெக்ட் இல்லையா அதனால சில பாயிண்ட்ஸ் விட்டு போயிடுறது பட் இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான் ஓகே இதுல என்ன பண்றது தனது உண்மை நிலையினை பற்றி வினவாத வரை அவனது வாழ்க்கை தோல்வியுள்ளதாகவே கருதப்படுகிறது உண்மை நிலை என்னது நம்ம வந்து we are all the servitor of the Lord இவன் அந்த உண்மை நிலையினை அறிந்து கொள்ளாத வரை பல நோக்கு செயல்களை செய்தாக வேண்டும்
அது தெரியாதது வரைக்கும் தெரியாதுக்கு இருக்கிறது வரைக்கும் அவன் வந்து பல நோக்கம் இந்த பௌதிக உலகத்துல பல நோக்கம் செயல்கள் தான் பண்ணிட்டு இருக்கான். இந்த மோமெண்ட் அவனுக்கு தெரியும் நான் வந்து பகவானுடைய இது அங்கம் தான், பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லார்ட் தெரிஞ்சுதான் நம்ம வந்து எல்லாமே அவருக்கு வேண்டிதானே செய்வோம், நமக்குன்னு இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் அவ்வாறு செய்தால் மட்டுமே பௌதிக வாழ்க்கை என்னும் பிணப்பிலிருந்து விடுபடுகிற வாய்ப்பு கிட்டும். எனவே முக்தி அடைவதற்கு ஞானம் தான் இந்த ஜட உடல் அல்ல அது மாத்திரம் தெரிஞ்சா போடாது, அது மாத்திரம் தெரிஞ்சா போறாது, இந்த ஆன்மீக ஆத்மா என்ற நிலையில் செயலாற்ற வேண்டும். நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கணும் அதான் அகர்மா மெயினா. அது இப்ப நம்ம அந்த தேர்ட் சாப்டர் படிச்சதுனால திரும்பி அகர்மா அகர்மா அதை பத்தி நிறைய சொல்லிட்டே இருப்பான். முழு ஞானத்துடன் செயல்படும் செயல்கள் உண்மை ஞானத்தை முன்னேற்ற பாரு. ஓகே இது இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி இல்லையா, ஒன்னும் ஐ டோன்ட் திங்க் அதுல ஒன்னும் எக்ஸ்ட்ராவா ஏதாவது கொடுத்துருக்காங்க. ஓகே அவ்வாறு உணர்ந்த பின்னர் துறவு என்ற கேள்விக்கே எங்கிடம் இல்லை எல்லாம் அவர் துறவுனா ஏதோ நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம துறந்தோம்னா தான் துறவுன்னு அர்த்தம். எல்லாமே கொடுத்தது எல்லாமே பகவான் இருக்கிற இடமே அவரோட இடத்துலதான் நம்ம உட்காந்துருப்போம். அதுல நம்ம என்னத்தை துறவு மேற்கொண்டது அது அந்த அசல் ஞானம் வந்துடுச்சுன்னா துறவுங்கிற வார்த்தைக்கே துறவுதான் கண்டிப்பா துறவுதான் இருக்கணும் நம்ம. அப்ப அந்த நம்ம துறவு மேற்கொண்டேன்னு சொல்ற அந்த இதுக்கே வார்த்தைக்கே இடம் இல்லை. எஸ் அடுத்தது யாரு மாதாஜி? ரமேஷ்குமார் பிரபுஜி அவர் இது டிராவலிங் டிராவலிங் இல்லையா வந்துட்டீங்களா? ஓகே இல்லடா சாந்தி மாதா இது படிக்கணும், ராஜேஸ்வரி மாதா இது படிக்கணுமே. படிங்க ராஜேஸ்வரி ஒரு நிமிஷம். ராஜேஸ்வரி ரமேஷ்குமார் பிரபுஜி வந்துட்டீங்களா வீட்டுக்கு இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே ராஜேஸ்வரி மாதா இது படிங்க. ஓகே ஓகே ஓகே. ஏயஹ ச நித்ய சந்நியாசுயோ நத்வேஷின காங்க்ஷதி நிர்வந்தோஹி மகாபாகோ சுகம் வந்தாத் பிரமுஸ்யதே. ஞேய அறியப்பட வேண்டும் ச அவன் நித்ய எப்போதும் சந்நியாசி சந்நியாசி ய எவனொருவன் ஒருபோதும் இல்லை. விடுபட்டு ஹி நிச்சயமாக மகாபாகோ பலம் பொருந்திய புயங்களையை புயங்களை உடையோனே சுகம் இன்பமாக வந்தார் பந்தங்களில் இருந்து பிரமுஷ்யதே முழுமையாக முத்தி அடைகிறான். பொருளுரை எவனொருவன் தனது செயல்களின் விளைவுகளில் விருப்பு வெறுப்பு அற்றவனோ அவனை நிரந்தரமாக சன்னியாசியாவான். பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா எல்லா இருமைகளிலிருந்து விடுபட்டுள்ள அத்தகையோன் பௌதீக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகிறான். பொருளுரை கிருஷ்ண உணர்வில் முழுமையாக உள்ளவன் எப்போதும் சன்னியாசியாவான், ஏனெனில் தன் செயல்களின் விளைவுகளின் மீது அவனுக்கு விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை. இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டிற்கு தன்னை அர்ப்பணித்து விட்ட இத்தகு துறவி கிருஷ்ணருடனான தனது உணவில் தன்னுடைய ஸ்வரூப நிலையை அறிந்துள்ள காரணத்தால் அவனே ஞானத்தில் முழுமை பெற்றவனாவான். கிருஷ்ணரை முழுமை என்பதையும் கிருஷ்ணரே முழுமை என்பதையும் தான் அவரது மிகச்சிறிய பகுதி என்பதையும் அவன் நன்கறிவான். இத்தகு ஞானம் குணத்திலும் அளவிலும் சரியாக இருப்பதால் அது பக்குவமானதாகும். கிருஷ்ணரையும் ஆத்மாவையும் சமமாக கருதும் கருத்து தவறானதாகும், ஏனெனில் பகுதி என்றுமே முழுமைக்கு சமமாகி விடாது. ஒருவன் குணத்தில் ஒன்றுபட்டுள்ள போதிலும் அளவில் வேறுபடுகிறான் என்னும் ஞானம் தன்னில் பூரண நிலையை அடைய ஏக்கமும் ஏமாற்றமும் மற்ற பூரண நிலையை அடைய வழிகாட்டக்கூடிய திவ்யமான குணமாகும். அவனது மனதில் இருமைக்கு இடமே இல்லை, ஏனெனில் அவன் எதை செய்தாலும் அதை கிருஷ்ணருக்காகவே செய்கிறான். இவ்வாறு இருமைகளின் தளத்திலிருந்து விடுபட்டுள்ள அவன் இந்த ஜட உலகில் உள்ள போதிலும் முக்தி அடைந்த ஆத்மாவான். ஹரே கிருஷ்ணா. என்ன கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்கிறவங்க யாரு கிருஷ்ண உணர்வோடு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த டுவாலிட்டி வராது. என்னது நான் வந்து அவன் வந்து என்னது மெயினா ஹி அண்டர்ஸ்டாண்ட் அவன் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லார்ட் அப்படின்னா நான் பகவானுடைய ஒரு அங்கம் தான். அப்போ ஒரு முழுமை அப்ப இவன் எப்படி முழுமை ஆக முடியும்? ஒரு முழுமை முழுமையா தான் இருக்கும். இவன் வந்து இதில் அந்த ஒரு நன்னா கொடுத்துருக்காது. கிருஷ்ணரை முழுமை என்பதையும் தான் அவரது மிகச்சிறிய பகுதி என்பதையும் அவன் நன்கறிவான். யாரு கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்கணும். இதே மாயாவதி பிலோசபியில அது டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க ஐக்கியமாறப்பல பேசுவாங்க, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். பட் இதுல என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா நம்ம வந்து பகவானோட பார்ட் அண்ட் பார்சல். அப்ப நம்ம வந்து பகவான்ட்ட அவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தா நம்ம கிட்ட அதோட கொஞ்சம் சின்னது இருக்கும். அவரோட அவ்வளவு பலம் இருந்தா அந்த பலத்துல கொஞ்சம் நம்ம கிட்ட இருக்கும். நம்மள அந்த தீப்பொறி மாதிரி தான், அதுதான் எக்ஸாம்பிள்.
பகவான் வந்து ஃபுல் தீ பிழம்புனாக்கா அதுக்கு மேல தீப்பொறி வருதே, அதுல ஒரு ஒரு பாகம் நம்மதான். அப்ப நம்ம கிட்டயும் அந்த எல்லா குணங்களும் இருக்கு. ஆனா நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்துல வேறு இது ஆசைகள் எல்லாம் ஈடுபட்டதுனால அது வந்து மறைந்து விட்டது. அது ஒரு வன்னீர் அந்த இதெல்லாம் ஒரு ஸ்லோகம் வருமே, அதுல எல்லாம் மறைந்து விட்டது. சோ அதுல இருந்து விடுபட்டோம்னாக்கா நம்ம வந்து கிருஷ்ணநாமம் நிறைய சொல்ல 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 டோட்டலி நமக்கு இதெல்லாம் புரிஞ்சு வரும். அப்புறம் என்னது, தன்னை அர்ப்பணித்து விட்ட இத்தகைய துறவி கிருஷ்ணனுடனான தனது உறவில் தன்னுடைய சொரூப நிலையை அறிந்துள்ள காரணத்தால் அவனே ஞானத்தில் முழுமை பெற்றவன் ஆவான். கிருஷ்ணர் உணர்வுல அவன் வந்து ஞானம் பெற்றவன் ஆவான். அப்புறம் என்னது, ஒருவன் குணத்தில் ஒன்று போதிலும் அளவில் வேறுபடுகிறான். எஸ், அது நம்ம பார்த்துட்டோம். எஸ், அடுத்தது யார் மாதாஜி? ரமேஷ் குமார் இல்ல, சாந்தி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. யோகோ பிருதக் பாலாக ப்ரவதந்தின பண்டிதாக ஏகம் அப்யாஸ்திதஹ சம்யக் உபயோர் விந்ததே பலம். சாங்கிய ஜட உலகின் ஆய்வறிவு, யோகோ பக்தி தொண்டில் செயல், பிருதக் வெவ்வேறு, பாலா சிற்றறிவினர், பிரவதந்தி பிரவதந்தி பேசுகின்றனர், ந என்றும் இல்லை, பண்டிதா பண்டிதர்கள், ஏகம் ஒன்றில், அபி இருப்பினும், ஆஸ்தித ஆஸ்திதக நிலை பெற்று, சம்யக் பூரணமாக, உபயோ இரண்டின், விந்ததே அனுபவிக்கின்றனர், பலம் விளைவு. பக்தி தொண்டு கர்மயோகம் ஜட உலகின் ஆய்வு அறிவிலிருந்து சாங்கிய யோகத்திலிருந்து வேறுபட்டது என்று அறிவற்றோரே பேசுவர். எவனொருவன் தன்னை இவ்விரண்டு பாதைகளில் ஏதேனும் ஒன்றில் முழுமையாக ஈடுபடுத்துகிறானோ அவன் இரண்டின் பலனையும் அடைகிறான் என்று உண்மையான பண்டிதர்கள் கூறுகின்றனர். பொருளுரை: படைப்பின் ஆத்மாவை கண்டறிவதே சாங்கிய யோகத்தின் ஜட உலகனை பற்றிய ஆய்வறிவின் நோக்கமாகும். விஷ்ணு அல்லது பரமாத்மாவே ஜட உலகின் ஆத்மாவாவார். பகவானுக்கு செய்யப்படும் பக்தி தொண்டு பரமாத்மாவிற்கான தொண்டையும் உள்ளடக்கியதாகும். ஒரு வழிமுறை மரத்தின் வேரை கண்டுபிடிப்பதாகும், மற்றதோ அதற்கு நீரூற்றுவதாகும். சாங்கிய தத்துவத்தின் உண்மையான மாணவன் ஜட உலகின் வேரான விஷ்ணுவை கண்டுபிடித்து அதன் பின் பக்குவமான ஞானத்துடன் தன்னை அவரது தொண்டில் ஈடுபடுத்துகின்றான். எனவே சுருக்கமாக சொன்னால் இரண்டு முறைகளுக்கும் வேறுபாடு இல்லை, ஏனெனில் இரண்டுமே விஷ்ணுவை இலக்காக கொண்டவை. இறுதி இலக்கை அறியாதவரே சாங்கிய யோகமும் கர்மயோகமும் ஒன்றல்ல என்று கூறுவர். ஆனால் அறிவுடையோர் இந்த வெவ்வேறு வழிமுறைகளின் ஒரே நோக்கத்தை அறிவர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சாங்கிய யோகாங்கிறது பிலாசபி, இது டீப், அல்லது என்ன ஏதுன்னு ஊடுருவி அது என்னதுன்னு கண்டுபிடிப்பாங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. அவங்க வந்து ரூட், அதான் அவங்க வந்து ரூட்டை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி மரம் வளர்ந்ததை நம்ம பாக்குறோம், அதுதான். அப்புறம் அதன் பின் பக்குவமான ஞானத்தோட தன்னை மற்றதோ அது ஒரு வழிமுறை, ஒரு வழிமுறை மரத்தின் வேரை கண்டுபிடிப்பது. அவங்க எது இந்த சாங்கியா பிலாசபி எல்லாம் வேர்ல போய் போய் அதை வந்து நோண்டி அதை வந்து ஃபுல்லா அனாலிசிஸ் பண்ணி பண்ணுவாங்க. மற்றதோ அதற்கு நீர் ஊற்றுவதன், நம்ம என்னது பக்தி தொண்டில் ஜஸ்ட் நீர் ஊற்றுறோம், அது மாட்டுக்கு வளரும், அவ்வளவுதான். நம்ம மேலோட்டமா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பக்தி ரெண்டுமே இதுதான், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதுவும் ரெண்டும் விஷ்ணுவை இலக்காக கொண்டவை தான். இறுதி இலக்கை அறியாதவரே, இது தெரியாதவங்க தான். சாங்கிய யோகா வேற, கர்மயோகா வேற. இந்த இது நம்ம பண்றது கர்ம யோகா தான் ஆக்சுவலி. அப்படின்னா இந்த பகவான் என்ன கர்மா எல்லாம் பண்றோம் அது வந்து வேறன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனால் அறிவுடையோர், யாருக்கு வந்து அறிவு இருக்கும், அவங்க என்ன சொல்லுவாங்க, இது ரெண்டுமே ஒரு இலக்கை சேர்ந்துதான் போயிட்டு இருக்கு. வேற என்ன கொடுத்துருக்குதுல, பஸ்ஸுகள் தான். மாதாஜி, இது இப்ப நம்ம பக்தி யோகா இருக்குல்ல மாதாஜி, அப்புறம் கர்ம யோகா இருக்கு, அதுக்கப்புறம் ஞான யோகம் இருக்கு. இந்த சாங்கிய யோகம் என்ன, ஞான யோகமா? சாங்கிய யோகம் அது வந்து அனாலிசிஸ் மாதாஜி. சாங்கிய யோகம்னா டீப் அனாலிசிஸ் பண்ணி பண்ணி பக்தியோட தான் பண்றாங்க. நம்ம பாக்குறோம், இப்ப நம்ம வந்து பக்தியில என்னது அதை பண்ணோம், ஆஃபர் பண்ணோம், மாலை சாத்தணும், அந்த மாதிரி சொல்றாங்க. அவங்க வந்து ஃபுல்லா அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எப்படி சொல்றது, சாங்கிய யோகானா அனாலிட்டிக்கல், அனாலிட்டிக்கல் திங்கிங் சொல்லுவாங்க இல்லையா. ஊடுருவி கேட்டு அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணி பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னும் நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சு பக்தி பண்ணுவாங்க. நம்ம எவ்வளவு இருக்கா பக்தி பண்றோமா ஆச்சு, அந்த மாதிரி விட்டுடுவோம் இல்லையா. அவங்க அப்படி இல்ல, ரூட், தே வில் கோ டு தி ரூட் அண்ட் தே வில் ஃபைண்ட் அவுட் தி ஃபேக்ட், அந்த மாதிரி. அப்போ ஆனா யோகம் ஞான யோகம் கிடையாது, சாங்கிய யோகம் ஞான யோகம் தான் அதுவும் ஆக்சுவலி. ஏன்னா அதுக்கு புத்தி வேணுமே, பகவான் இருக்காருன்னு ஒரு புத்தி ரோடு தானே அவங்க பண்றாங்க. எல்லாமே அந்த பேசிஸ் ஆஃப் பக்தி யோகானா கிளியர். ஆனா அதுவும் ஆக்சுவலி ஞான யோகாலையும் வரும் மாதாஜி, அது எக்ஸாக்ட்
எனக்கு தெரியல ஏன்னா சாங்கிய நார்மலி அதை படிக்கவே மாட்டோம் பக்தி யோகா என்னது அதேதான் பக்தி அப்புறம் ஞான யோகா ஞான யோகால கரு பக்தி இல்லையா அதுலயும் இருக்கு சோ எல்லாம் பேஸ்ட் ஆன் பக்தி தான் பக்தியிலதான் நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம் கிருஷ்ணன் இருக்காங்கிற உண்மையை புரிஞ்சுட்டு அது பக்தியை நம்ம பண்ணணும் சும்மா வித்தவுட் பக்தி படிக்கிறாங்க இல்லையா தெரியும் இல்லையா ஒரு மாதிரி சும்மா மதம் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் என்னது அது கர்ம பக்தியோட பண்ணுவது கர்ம நம்ம கர்மா சொன்னா புரிஞ்சு போயிடும் இல்லையா சரி மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி அம்மா இப்பதான் முடிச்சிருக்கோம் அதனால நமக்கு அது நல்லா ரெஜிஸ்டர்ட் ஆயிருக்கும் எஸ் சாந்தி மாதாஜிக்கு அப்புறம் சாஸ்வதி ஹரே கிருஷ்ணா படிக்க முடியலையா படிங்க படிச்சிடுறேன் மாதாஜி யத் சாங்கியைஹி பராப்யத்தே ஸ்தானம் தத் யோகைரபி கம்யதே ஏகம் சாங்கியம் ச யோகம் ச யஹ பஷ்யதி ச பஷ்யதி ஒரே நிமிஷம் சாஸ்வத மாதாஜி ஜானி மாதாஜி க்வெஸ்சன் கேட்டாங்க நான் சொன்னேன் பாக்கி உள்ளவெல்லாம் க்வெஸ்சன் கேட்கலன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னா புரியலன்னு நீங்களும் கேட்கலன்னா அப்ப எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் தெரியலன்னா நம்ம திரும்பி அனு பாக்கணும் இல்லாட்டா உங்களுக்கு எனக்கும் டோட்டலி எனக்கு வந்து சொல்லி கொடுக்க தெரியலன்னா நம்ம மாதாஜி இருக்காங்க யாரு தண்டேஸ்வரி மாதாஜிக்கு இமெயில் அடி போட்டு இல்ல அவங்களுக்கு மொபைல் எல்லாம் போட்டு வாட் எவர் மெசேஜ் அனுப்பி நீங்க கேட்கலாம் அதாவது ஸ்டில் யூ ஆர் நாட் கன்வின்ஸ் எனக்கு என்ன அவ்வளவு தெரியாது இவன் ஐ எம் ஆல்சோ லேர்னிங் அவங்கள மாதிரிதான் ஆனா அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்க எனக்கு டீச்சர் நான் வந்து இப்போ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா அவங்க வந்து எவ்வளவு ரெண்டு வருஷமா ஹையர் லெவல்ஸ்க்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க சோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கும் அதனால அவங்க கிட்டையும் கேட்டுக்கலாம் அப்ப உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல கேட்கலனாலும் அப்புறமா எங்கிட்ட கேட்கலாம் ஏன்னா உங்ககிட்ட நான் கேட்கலையே அந்த மாதாஜி கேட்டா சொல்லிட்டு நம்ம விட்டுட்டேன்னு அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இங்க கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் சொல்றேன் இல்லாட்டா நீ ஹையர் அத்தாரிட்டி அதுதான் எங்களை சொல்லியிருக்காரு இல்லையா அர்ஜுன் எனக்கு தெரியல நான் என்ன பண்றேன் ஹையர் அத்தாரிட்டி போடுற இல்லையா அதே போலதான் நமக்கும் அதான் தெரியலன்னா அதை விட என்னை விட பெரிய அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியல என்னன்னா பிரபுஜி என்என்டி பிரபுஜிட்ட கேட்டு அவரே சொல்லியிருக்காரு தர்ணேஸ்வரி மாதாஜி சொல்லியிருக்கா எனக்கு வந்து தெரியலன்னா நான் என்னென்டி பிரபுஜிட்ட கேட்டு நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே ஓகே மாதாஜி படிங்க சாஷி ஓகே மாதாஜி யத் எது சாங்கியைக சாங்கிய தத்துவத்தால் பிராபியதே அடையப்படுகிறதோ ஸ்தானம் நிலை தத் அது யோகைக பக்தி தொண்டால் அபி கூட கம்யதே அடையலாம் ஏகம் ஒன்று சாங்கியம் ஆய்வறிவு ச மேலும் சாங்கிய யோகா ஆய்வறிவதான் அப்புறம் படிங்க படிங்க வந்துடும் ஏதாவது சாங்கியோட இருக்கே சாங்கிய யோகா படிங்க ச மேலும் யோகம் பக்தியில் செயல் ச மேலும் ய யவனொருவன் பஷ்யதி காண்கிறானோ ச அவனே பஷ்யதி உண்மையில் காண்கிறான் மொழிபெயர்ப்பு எவனொருவன் சாங்கிய யோகத்தினால் அடையக்கூடிய அதே நிலை பக்தி தொண்டினாலும் அடையக்கூடியதே என்பதை அறிந்து சாங்கிய யோகத்தையும் பக்தி தொண்டையும் சமநிலையில் காண்கிறானோ அவனே உள்ளத்தை உள்ளதை உள்ளபடி காண்பவனாவான் பொருளுரை தத்துவ ஆராய்ச்சியின் என்ன மாதாஜி தத்துவ ஆராய்ச்சியின் உண்மை நோக்கம் வாழ்வின் இறுதி இலக்கை கண்டறிவதே வாழ்வின் இறுதி இலக்கு தன்னுணர்வே என்பதால் இவ்விரண்டு வழிகளால் அடையப்படும் முடிவுகளுக்கிடையில் வேறுபாடு இல்லை சாங்கிய தத்துவ ஆய்வினால் ஆத்மா இந்த ஜட உலகின் அம்சம் அல்ல மாறாக பரம ஆன்மீக பூரணத்தின் அம்சம் என்ற முடிவிற்கு ஒருவன் வருகிறான் எனவே ஆன்மீக ஆத்மா ஜட உலகில் ஆற்ற வேண்டிய செயல் ஏதுமில்லை அவனது செயல்கள் பரமனுடன் ஏதாவது ஒரு வகையில் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் எப்போது அவன் கிருஷ்ண உணர்வில் செயல்படுகிறானோ அப்போது அவன் தனது உண்மையான ஸ்வரூப நிலையில் அமைந்துள்ளான் சாங்கிய யோகம் எனும் முதல் பயிற்சியில் அவன் ஜடத்தின் மீதுள்ள பற்றுகளை விட்டொழிக்க வேண்டும் பக்தி யோக முறையிலோ அவன் கிருஷ்ண பக்தி செயல்களில் பற்றுதல் கொள்ள வேண்டும் மேலோட்டமாக பார்த்தால் ஒரு வழிமுறை துறவியும் மற்றொரு வழிமுறை பற்றுதலையும் உட்படுத்துவதாக தோன்றினாலும் உண்மையில் இரு வழிகளும் ஒன்றே ஜடத்தின் மீதான
துறவும் கிருஷ்ணரின் மீதான உறவும் ஒன்றே. இதை காணக்கூடியவன் பொருள்களை உள்ளது உள்ளபடி காண்கிறான். ஹரே கிருஷ்ணமாதாஜி. என்னது ஜடத்தின் மீதான துறவு அண்ட் கிருஷ்ணரின் மீதான உறவு ரெண்டுமே ஒண்ணுதானே. நமக்கு மெட்டீரியலிஸ்டிக் அந்த இதுல நமக்கு வந்து துறவு மேற்கொண்டோம்னா பகவானுடைய இதுல ஆன்மீகத்துல நம்ம தண்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் நமக்கு. அப்புறம் இதுல வந்து யாரு இது உண்மையா தெரிஞ்சுக்கிறாங்க, இது வந்து ரெண்டுமே சேம். எனது இந்த ஆராய்ச்சி தத்துவ ஆராய்ச்சி இப்ப இது இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வேர்ட்ஸ் எனக்கு அட்லீஸ்ட். ஆராய்ச்சி ஓகே, என்னது டு ஃபைண்ட் அவுட் ஆர்என்டி பண்றோம் அப்படிம்பாங்க. தத்துவ ஆராய்ச்சி தத்துவமா அது வந்து ஆராய்ச்சி பண்ணி உண்மை நோக்கம் என்ன, ஆனா அது பக்தி தோண்டோட செய்யணும். வெறும் இதுக்கு மாத்திரம் வந்து என்ன பௌதீக சம்பந்தமா அந்த மாதிரி பண்ணினா அது வந்து கிடையாது. ஆனா பகவானை நினைத்துண்டு ஆராய்ச்சி பண்றோம், ஆனா பக்தியோட பண்ணும்போது என்னன்னாக்கா இரண்டுமே ஒன்றுதான். எது பக்தி ஆராய்ச்சியும் அண்ட் இது பக்தி யோகம் இவ்விரண்டு வழிகளா எது பக்தி ஆராய்ச்சி சாங்கியம் பக்தி அண்ட் சாங்கியம் போத் ஆர் சேம்ங்கறாங்க. பக்தி ஆமா வாழ்வின் இறுதி இலக்கை கண்டறி மெயின் அவங்க தத்துவ ஆராய்ச்சி எந்த பண்றா மெயின் இலக்கை என்னது கண்டறி எடுத்துக்கான். அண்ட் அது வந்து போட்டிக்கு வந்த மாதிரி பண்ணல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தான் பகவான் நல்ல புரிந்துதான் பண்றாங்க. வாழ்வின் இறுதி இலக்கு தன்னுணர்வை என்பதால் இவை இரண்டு வழிகளும் அடையப்படும் முடிவுகளுக்கு இடையில் வேறுபாடு இல்லை. சாங்கிய தத்துவ ஆய்வினால் ஆத்மா இந்த ஜட உலகின் அம்சம் அல்ல, மாரக பரமா ஓகே என்று வருகிறான். எனவே ஆன்மீக ஆத்மா ஜட உலகில் ஆற்ற வேண்டிய செயல் ஏதும் இல்லை. ஓகே ஐ திங்க் திஸ் இஸ் அண்டர்ஸ்டுட். சாங்கியா யோகம் என்னும் முதல் பயிற்சியில் அவன் ஜடத்தின் மீதுள்ள பற்றுகளை விட்டு வைக்க வேண்டும். பக்தி யோக முறையிலோ அவன் கிருஷ்ண பக்தி செயல்களில் பற்றுதல் கொள்ள வேண்டும். அப்பதான் அது வந்து இது சேம் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். எஸ் அடுத்தது யாரு மாதாஜி? சத்யபாமா மாதாஜி படிங்க, அப்புறம் செல்வம் பிரபதி, அப்புறம் சிவசக்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சந்நியாசஸ்து மகாபாக சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கம் ஆப்தும் ஆப்தும் அகோ அயோக அயோகதக யோக அயோக அயோக இருக்காதே யோகத்தான் இருக்கும் அந்த ஆ ப்ரொனன்சியேஷன் சாரி சைலன்ட் மீனிங் பார்த்து படிக்கிறாங்க. ஓகே ஓகே இருக்கும். அயோகதக யோக கொண்டு இல்லாமல் யோக ஓகே ஓகே யோக யுத்தக முனி பிரம்ம பிரம்ம ந சிரணே அதி அதி கச்சதி சந்நியாச துறவு வாழ்க்கை து ஆனால் மகா பாகோ பொருந்திய புயங்களை உடையவனே துக்கம் துக்கம் ஆப்தும் மிகுந்தது அயோக அயோகதக பக்தி தொண்டு இல்லாமல் யோக யுத்தக பக்தி தொண்டில் பக்தி தொண்டில் ஈடுபட்டவன் முனிக சிந்திப்பவன் பிரம் பிரகம் பிரம்ம பரம்பொருள் பிரம்ம பரம்பொருளை நாசிரனே தாமதமின்றி அதிக அதி கச்சதி அடைகின்றான். மொழிபெயர்ப்பு: இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடாமல் வெறுமனே எல்லா செயல்களையும் துறப்பது ஒருவனை மகிழ்விக்காது. ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள சிந்தனையுடைய மனிதன் தாமதமின்றி பரம்பொருளை அடைய முடியும். பொருளுரை: இருவகையான சன்னியாசிகள் துறவு வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளனர். மாயாவாத சன்னியாசிகள் சாங்கிய தத்துவத்தை படிப்பதிலும், வைஷ்ணவ சன்னியாசிகள் வேதாந்த சூத்திரத்திற்கு முறையான விளக்கம் கொடுக்கக்கூடிய பாகவத தத்துவத்தை படிப்பதிலும் ஈடுபட்டுள்ளனர். மாயாவாத சன்னியாசிகளும் வேதாந்த சூத்திரத்தை படிக்கின்றனர். ஆனால் அவர்கள் சங்கராச்சாரியரால் எழுதப்பட்ட எனப்படும் உரையை படிக்கின்றனர். பாகவத பள்ளியின் மாணவர்கள் பஞ்சாத்திர நெறிகளின்படி இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதால் வைஷ்ணவ சன்னியாசிகளுக்கு பகவானின் திவ்யமான தொண்டில் பலதரப்பட்ட ஈடுபாடுகள் உள்ளன. வைஷ்ணவ சன்னியாசிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பௌதிக செயல்களும் எந்த தொடர்பும் இல்லை. என்ற போதிலும் அவர்கள் இறைவனின் பக்தி தொண்டில் பற்பல செயல்களை செய்கின்றனர். ஆனால் சாங்கிய வேதாந்த கல்வியிலும் மன
மன கற்பனையிலும் ஈடுபடும் மாயாவாத சன்னியாசிகளால் இறைவனை திவ்யமான தொண்டினை சுவைக்க முடியாது. அவர்களின் ஆய்வுகள் மிகவும் கடினமானதால் சில நேரங்களில் அவர்கள் பிரம்மனை பற்றி கற்பனைகளில் களைப்புற்று முறையான அறிவின்றி பாகவதத்திடம் தஞ்சமடைகின்றனர். விளைவு, இவர்களது பாகவத கல்வி தொல்லையளிப்பதாகிவிடுகிறது. மாயாவாத சன்னியாசிகளின் செயற்கையான வரட்டு கற்பனைகளும் அருவவாத விளக்கங்களும் சற்றும் பயனற்றவாகி விடுகின்றன. பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள வைணவ சன்னியாசிகளே தங்களது சன்னியாசிகளோ தங்களது திவ்யமான கடமைகளை ஆற்றுவதில் ஆனந்தத்துடன் உள்ளனர். மேலும் இறுதியில் இறைவனின் திருநாட்டை அடைவதற்கான உத்தரவாதமும் அவர்களிடம் உள்ளது. மாயாவாத சன்னியாசிகள் சில சமயங்களில் தன்னுணர்வு பாதையிலிருந்து வீழ்ச்சி அடைந்து மக்கள் தொண்டு, சமூக சேவை போன்ற பௌதிக செயல்களில் மீண்டும் நுழைகின்றனர். அச்செயல்களில் பௌதிக ஈடுபாடுகளே. எனவே எது பிரம்மன், எது பிரம்மன் அல்ல என்பதை பற்றிய வரட்டு கற்பனைகளில் ஈடுபட்டிருக்கும் சன்னியாசிகள் பற்பல பிறவிகளுக்கு பின் கிருஷ்ண பக்திக்கு வரலாம். என்ற போதிலும் அவர்களை காட்டிலும் கிருஷ்ண பக்தியின் செயல்கள் செயல்களில் ஈடுபட்டுள்ள வைஷ்ணவர்கள் நன்னிலையில் உள்ளனர் என்பதே முடிவு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண பக்தியில் உள்ளவ அல்லது தேவன்ல இருந்து அவங்க வந்து பகவானுக்கு வேண்டிதான் எல்லாம் பண்றாங்க. வரட்டு கௌரவம் அவள் கிடையாது. இது எப்படி இப்போ இதுலயும் வந்து சாங்கியா இருக்கு. இந்த இவங்களும் வந்து சாங்கிய பிலோசபி ஃபாலோ பண்றாங்க. ஆனா எப்படி பக்தியோட கிடையாது. இந்த பகவானோட எப்படின்னாக்கா ஜஸ்ட் சூப்பர்ஃபிஷியலா வந்து இது எப்படி ஏது எப்படி. ஏன்னா அவங்களோட மாயாவதி பிலோசபியில என்னன்னாக்கா எல்லாமே ஜெகன் மித்யா, இருக்கிறது பாக்குறது எல்லாமே மித்யா. அப்படின்னா என்னது, ஒரு ஸ்வப்ன லோகம், இப்ப நம்ம வந்து தூங்குறோம், அதுல வந்து ஒரு இது கனவு வருது, அதுதான் நம்ம வந்து நிஜம் நினைச்சு நடக்கும். அவங்களுக்கு பிலோசபி எப்படிதான் இருக்கும். ஏன்னா நான் முதல்ல சாங்கிய அதுதான் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதுதான் பண்ணிட்டு அதுல எல்லாம் இதெல்லாம் சொந்தமா நானே படிச்சதுதான். அதுல அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம பாக்குறது எல்லாமே மாயா, எல்லாமே மாயா, எல்லாம் போய். இப்ப நம்ம ராத்திரி தூங்குறோம், அதுல வந்து கனவு வர்றது என்னது, அதுதான் நிஜம் நம்புறோம். காலையில என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது பொய் ஆயிடுறது, இது நிஜம். அப்படி அப்படி பார்த்தா கனவு உலகத்துல இருக்கும்போது இது பொய், அதுதான் நிஜம் அப்படி தோன்றது. ஸோ அப்படி பார்த்தா நமக்கு கான்சியஸ் இருக்கிறதுனாலதான் இது வந்து உண்மை தெரியறது. கான்சியஸ் போய் விட்டு அவ வந்து கான்சியஸ் அதுதான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். அது கான்சியஸ் இல்லைன்னா இது எல்லாமே மித்யா. ஸோ ஜெகன் மித்யா. நம்ம இது என்னது, அகம் பிரம்மாஸ்மி, நம்ம நானே தான் பிரம்மன், நானே தான் பகவான் கிட்ட நான் ஐக்கியமாக்கி விடுவேன், இந்த மாதிரியெல்லாம் பிலாசபி இருக்கும். ஸோ அவெல்லாம் அருவவாதி. அருவவாதினா என்னது, அவங்க ரூபம் வச்சு வழிபட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா இடத்துலையும் பகவான் பரவி இருக்காரு. அப்ப எப்படி நீங்க வந்து கிருஷ்ணரை ஒரு ரூபமா நினைக்கிறீங்க, அது பக்கத்துல, ஏன்னா கிருஷ்ணர் ரூபம்னா அது பாக்கி எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் தானே இருக்க. நம்ம கிருஷ்ணர் எல்லாம் இருக்கிற பரவி இருக்கிறதுக்குள்ளதானே நம்ம இருக்கோம். நம்ம வந்து அந்த மாதிரி நம்மளும் அதுதான் சொல்றோம், எல்லா இடத்துலயும் கிருஷ்ண பரவி இருக்காருதான் சொல்றோம். ஆனா நமக்கு வந்து என்னன்னாக்கா ஒரு இப்ப இந்தியாவுக்கு வந்து இப்ப நம்ம இது நான் ஐ திங்க் ஐ ஹவ் டோல்ட் இந்தியாவை வந்து இப்ப நமக்கு தெரியும் இட் இஸ் அவர் கண்ட்ரி, எப்படி பார்க்க முடியுமானாக்கா நமக்கு இந்தியாவுக்குள்ளதான் இருக்கும். எப்படி பார்க்க முடியும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு எம்ப்ளம்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபிளாக், ஒரு பிளாக் கொடுத்து இதுதான். அப்ப நம்ம வந்து அதுக்கு ஒரு செலக்ட் பண்றோம், இப்படி பண்றோம் எல்லாம் பண்றோம், அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம், பிளாகுக்கு மரியாதை கொடுப்போம். அது போல நம்ம வந்து கிருஷ்ணர்னு ஒரு உருவம் கொடுத்தோம். ஏன்னா அந்த மாதிரி உருவம் தான் கொடுத்துருக்கா, வை நாட் சம்மதர் உருவம் அப்படின்னா வி ஆர் ஆல் எம்போடிட் சோல், நம்ம சோலுக்கு வந்து ஒரு பாடி கொடுத்துருக்கு. அது போல நமக்கு அப்ப எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா ஒரு பாடி உள்ள பகவானு தான் நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பாடி இருக்கு, நமக்கு சாப்பிட்டு பசிக்கிறது அப்படின்னா பகவானுக்கு பசிக்குமே சொல்லிட்டு அவருக்கு ஆஃபர் பண்ணலாம். நமக்கு அலங்காரம் பண்ண பிடிக்கிறது அப்படின்னா பகவானுக்கு அலங்காரம் பண்ண நமக்கு பிடிக்கணும். என்ன வாசனை திரவியம் எல்லாம் நம்ம பூசிக்கிறோம்னா பகவானுக்கு வாசனை திரவியம் எல்லாம் பண்றதுக்கு. எனி திங் நம்ம வந்து நம்ம எப்படி இருக்கோமோ அது போல பகவான் ஒரு குட்டி கிருஷ்ணரை வச்சுட்டு இருந்தோம்னா பாலகோபால வச்சோம்னா அதை எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி கொஞ்சி குலாவி எல்லாம் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து எப்படியே பாடியோட வழிபாடுறோம். அவருக்கு அந்த மாதிரி எல்லாம் பாடி கிடையாது, அவரோட வந்து திவ்யமான உடல். ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்றோம். அந்த மாதிரி இருந்தாதான் வி ஆஸ் அ எம்போடிட் சோல் கேன் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம வந்து புரிஞ்சுட்டு அவருக்கு வந்து சேவை பண்ணலாம். ஆனா அருவவாதிகளுக்கு எப்படின்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு வந்து பக்தியோட எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களும் வந்து இதுல சாங்கியா போட்டிருக்கேன், ஆனால் சாங்கிய வேதாந்த கல்வியிலும் மன கற்பனையினாலும் ஈடுபடும் மாயாவாத சன்னியாசிகள், மாயாதவாத சன்னியாசிகள் இது இப்படி எல்லாம் இது லாஜிக்கலா அவங்க திங்க் பண்ணுவாங்க. இது இப்படின்னா இது இப்படிதான் இருக்கும், அப்படி இது இப்படி இது இப்படி இருந்ததுன்னா இது இப்படி இருக்கும், எல்லாம் அந்த இது மாதிரி இருக்கும், அந்த ஈக்குவேஷன் போடுறா போல இருக்கும்.
சோ அவங்களோட வந்து பக்தி மாதிரி இருக்காது. நமக்கு எப்படி காலையில எழுந்துக்கணும், பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும், ஜபா பண்ணணும், அவங்களுக்கு அந்த இதெல்லாம் ஒரு கண்டிப்பு கிடையாது. ஏன்னா அவங்க பக்தியே கிடையாது. முதல்ல அவங்களுக்கு அந்த பக்தியை ஆப்சண்டா இருக்கும். அதுக்கு பகவான் நம்புறது இல்லையா, பகவான் நம்புவாங்க. ஆனா பக்திங்கிற அந்த இதுல கிடையாது. பகவான் இருக்கார், கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவங்க சொல்லுவாங்க. எனவே நம்ம அவளை பத்தி பேசணும்னா இந்த சாப்டர்ல நிறைய அவரை பத்தி தான், அருவவாத விவாத பத்தி தான் கொடுத்துருக்கு. அப்ப சங்கராச்சாரியர் அவெல்லாம் அந்த ஏன்னா டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் திங்கிங். இது வந்து நம்ம பாமர மக்களுக்கு எப்படி புரியுமோ அது போலதான் நம்ம வந்து இந்த இதுல அத்வைத்தால சொல்லியிருக்கேன். இஸ்பான் கூட சொல்ல மாட்டேன், அத்வைத்தா. அதுல எல்லாரும் வராங்க. யாரு? மாதவாச்சாரியார், அப்புறம் அந்த இவர் என்னது உங்களோட அந்த இவாள் சத்யபாமா மாதாஜி, அந்த உங்களோட ஆச்சாரிய பெயர் மறந்து விட்டேன். உங்களோட சைத்தன்ய மகாபிரபு இல்ல இல்ல, இங்க இஸ்கானோட இல்ல, நம்ம இதோடு சொல்றேன். அதைதான் இஸ்கான் சொல்றேன். அவ எல்லாருமே இது துவைத பிலாசபி தான் ஃபாலோ பண்றா. சோ இஸ்கான் இஸ் நோ டிஃப்ரெண்ட். நம்மளும் அதே தான் ஃபாலோ பண்றோம். ராமானுஜாச்சாரியர், மாதவாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர் இப்ப எல்லாம் என்ன ஃபாலோ பண்றவங்களோ அதுதான் நம்மளும் ஃபாலோ பண்றோம். நம்மளும் இஸ்கான்லயும் ஃபாலோ பண்றாங்க. பட் சங்கராச்சாரியர் அவளோட எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அவ வந்து அவளும் வேதாந்தம் எல்லாம் படிப்பாங்க, சாங்கிய பிலாசபி அவங்களோட இருக்கும். ஆனா பக்தி மைனஸ், பக்தி மாத்திரம் இருக்காது. அப்போ வரட்டு என்னது மென்டல் கன்காக்ஷன், மென்டலி திங்க் பண்ணி அவங்க வந்து ஒரு ஒரு இது அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அது வேற. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், சாங்கிய பிலாசபி வித் பக்தி. அது அதுவும் நம்ம பக்தி தொண்டர் பண்றது சேம். ஆனா இவங்க வந்து அருவவாதி, அருவவாதிகள்ல சாங்கியா பண்றவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து பக்தியோட பண்றது கிடையாது. சோ அவெல்லாம் வந்து திவ்யமான தொண்டினை சுவைக்க முடியாது. நம்ம வந்து த வே வி கெட், இப்ப நம்ம ஜப்பா பண்றதுல எவ்வளவு ஒரு ஆனந்தம் பண்றோம்னா அவளுக்கு என்ன ஆனந்தம்னா, அவளுக்கு இதெல்லாம் ஆனந்தமே இல்லை. அவ ஆஸ் அ நாலேஜ் படிச்சுட்டே போவான். தே ஹாவ் லாட் ஆஃப் நாலேஜ், நாலேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு படிச்சுட்டு போவான், அவ்வளவுதான். பக்திங்கிறது மைனஸ் ஆகும். இன்னைக்கு கூட யார்கிட்டயும் நான் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்து என்ன, நான் முன்னாடி அதுல தானே இருந்திருக்கேன். ஸோ ஐ ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதுல. நான் சொல்லி இந்த என்னதான் அருவவாதி நம்ம வந்து இதுல இருந்தாலும் கடைசியில் பண்றது என்னன்னா, இந்த நாராயணியம் படிக்கிறதும் பாகவதம் படிக்கிறதும் இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போறோம். நீங்க உங்களோட பிலாசபி பார்த்தா கோயிலுக்கே போக வேண்டாம். ஏன்னா அங்க கடவுள்ல அங்க ஒரு சிலையும் தான் நீ அவ பாக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கார், எங்குள்ளயும் இருக்கார். நான் வந்து அதுலதான் ஐக்கியமாவே. அவ டிஃப்ரெண்ட் பிலாசபில இல்ல இல்ல, அது பண்ணதானே வேணும், கோயிலுக்கு போகதானே வேணும். ஆனா அதை விட அப்ப நாங்க பண்றதுதானே நல்லது. நாங்க கோயில், நாங்க டே ஒன்ல இருந்து நாங்க ஜபம் பண்றோம், டே ஒன்ல இருந்து பகவானை பாக்குறோம் அப்படின்னு கொஞ்சம் விளையாட்டா நாங்க வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம். சரி சரி, நீ பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஆர்கியூ பண்ண முடியல. அதுக்கு சும்மா விளையாட்டுக்கு தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இதுல என்ன கொடுத்துருங்கன்னா, சில நேரங்களில் அவர்கள் பிரம்மனை பற்றி கற்பனையா என்னெல்லாம் திங்க் பண்ணி களைப்புற்று அதுல வந்து ஒண்ணும் இன்னும் பிலாசபில அவங்க வந்து டிபேட் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப டிபேட் எல்லாம் பண்ணுவாங்க. வாக்குவாதம், வாக்குவாதம் எல்லாம் பண்ணி அவங்க ஜெயிக்கிறதுக்கு வந்து எல்லா வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு, பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க அவ்வளவு நாலேஜ் இருக்கும். களைப்புற்று முறையான அறிவின்றி பாகவதத்திடம் தஞ்சமடைகின்றனர். விளைவு என்னது, அவர்களது பாகவத கல்வி தொல்லை அளிப்பதாகி விடுகிறது. அவங்களுக்கு வந்து பாகவதம்னா என்னது, எல்லாமே கிருஷ்ண பக்தி தான். கிருஷ்ணர் எப்படி இருந்தாரு, அவரோட அவதாரம் எல்லாம் தான் இருக்கும். அவதான் கிருஷ்ணர் ஒரு உருவமாவே பாக்குறது இல்லையே. அப்ப அவளுக்கு எல்லாம் அது வந்து கன்ஃபியூஸ், அவங்க கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல இருப்பாங்க அப்படின்னு. அதனாலதான் சங்கராச்சாரியர் வந்து பாகவதம் வந்து எழுதவே இல்லை. ஹி ஹஸ் நாட் ரிட்டன். அதை என்னது அந்த இது சொல்லுவாளே, அதுல என்ன போட்டிருக்கேன், அந்த ஒரு வேர்ட் போட்டிருக்கேன், கிருஷ்ணா எங்க வந்து ஒரு வேர்ட் போச்சு, அது சாரீரிக பாஷ்யம், பாஷ்யம். அவருக்கு சங்கராச்சாரியர் வந்து நிறைய பாஷ்யம் எழுதுவார். பகவத்கீதா பாஷ்யம், நிறைய விதத்துல பாஷ்யம் எல்லாம் எழுதிருக்காரு. ஆனா பாகவதத்தோட பாஷ்யம் அவர் எழுதினதே கிடையாது. ஏன்னா அவருக்கு அதுல என்ன, கிருஷ்ணா தான் அவர் என்ன, கிருஷ்ணா கிருஷ்ணாவா பாக்குறது இல்லையே, ஒரு உருவமா பாக்குறது. அப்ப எப்படி பாஷ்யம் எழுதிருந்தாரு, அவர் பாஷ்யமே எழுதல. அதனால யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. சங்கராச்சாரியர் அந்த காலகட்டத்துல அவர் என்ன சொன்னாரோ அது கரெக்ட் தான். அவர் வந்து அவர் வந்த காலம் எப்படின்னாக்கா, முஸ்லிம் சொல்றேன், புத்தர் புத்தர் என்னதுக்கு வந்து என்ன சொன்னார், அதுக்கு முன்னாடி காலம் எப்படின்னாக்க எல்லாம் ஸ்கிரிப்சர்ல கொடுத்துருக்கு அந்த இது என்னது வெட்டி எல்லாத்தையும் பலி கொடுக்கணும், பலி கொடுக்கணும், பலி கொடுக்கணும். அப்ப பல நோக்கு செயல்களா அது வந்து பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அதை நிறுத்தறதுக்கு வேண்டி புத்தர் அவதாரம் பண்ணிட்டு இதெல்லாம் ஒன்றும் வேதமே கிடையாது, வேதம் எல்லாம் எழுதிருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அந்த இதுல மீட்டுட்டார். ஓ அப்படியா, அப்ப அதெல்லாம் அனிமல் சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சொன்னு நிறைய பேர் வெளியில வந்துட்டாங்க. சரி, வேதம் இல்லை, வேதம் இல்லை, வேதம் எல்லாம் போய் போயின்னு அவர் வந்து அந்த காலகட்டத்துல அவர் அவதரிச்சு எல்லாரையும் மாத்திட்டாங்க.
அப்புறம் நிஜமா உள்ளதை சொல்லணுமே. இப்ப சங்கராச்சாரியர் அப்புறம் அவதாரம் வந்து அவரும் ஒரு சிவனோட இதுதான் அவதாரம் தான். அவர் வந்து என்ன சொன்னார், இல்லை பகவான் இருக்கார், இல்லை வேதம் வேதம் இருக்கு, ஆனா வேதம் எப்படி நம்மளே தான் வந்து கடவுள் அப்படின்னு அவர் கொஞ்சம் திருத்தினா ஓ அப்படியான மெதுவா அதை புரிஞ்சுட்டு போனாங்க. அப்புறம் இந்த மாதவாச்சாரியர் ராமானுஜாச்சாரியர்லாம் வந்து இல்லை கடவுள்ன்றவர் ஒரு ஒரு பூர்ண உண்மை பூர்ணத்துவம் உள்ள ஒரு என்டிட்டி தான், அதுல இருந்து நம்ம வந்திருக்கிறோம். இப்ப ஆனா என்னது பூர்ணம் பூர்ணமதக பூர்ணம் இது வந்து இது படிச்சிருக்கோம் ஸ்லோகம், பூர்ணா பூர்ணம் உதச்சியத்தை பூர்ணம் இருக்கு, அதுல இருந்து ஒரு பூர்ணம் நம்ம வழியில வந்திருக்கோம். இருந்தாலும் அந்த பூர்ணம் எப்பவுமே அதுவும் பூர்ணமா இருக்கும், நம்மளும் பூர்ணமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மா அம்மா கிட்ட இருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது தான், அந்த அம்மாவோட பயத்தில் அந்த குழந்தை பிறந்து அதுவும் பூர்ணமா வழியில வருது. அம்மாவோட ஏதோ அங்கம் ஏதாவது குறைஞ்சு போயிடுச்சா, இல்லை அவங்களும் பூர்ணமா இருப்பாங்க. இருக்கிற பத்து குழந்தை பார்த்தாலும் பத்தும் பூர்ணமா இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த ஃபிலாசபி. நமக்கு ஊடுருவி அதெல்லாம் பார்க்க வேண்டாம், என்ன கொடுத்துருக்கோ அது மேலோட்டமா பார்த்துன்னு போனா போற இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோலாம் சி நம்ம குவஸ்டின்ஸ் ரிலேட்டட் நம்ம குவிஸ் ரிலேட்டட் பார்த்தாலும் இவ்வளோலாம் இருக்காது. ஓகே, கொஞ்சம் மேலோட்டமா பார்த்துட்டு அப்புறம் இன்னும் ஏதாவது வரும் டவுட்ஸ் வந்ததுன்னா நம்ம வந்து போக போக நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம இதுல பாகவத பள்ளியின் மாணவர்கள் பஞ்சராத்திரம் நம்ம இஸ்கான்ல என்ன பார்க்கிறோம், இஸ்கான்னா துவைத பிலாசபில பஞ்சராத்திர நெறிகளின் படி இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடும். நம்ம எல்லாம் பக்தி தொண்டிலேதான் ஆரம்பிக்கும். அப்ப நமக்கு பௌதிக இதுல இருந்து விடுபட்டு எப்ப பக்தி வரும், பௌதிகத்துல கொஞ்சம் நாட்டம் கம்மியானதான் பக்தி வரும். அப்ப முதல்ல இருந்தே நம்ம சன்னியாசம் தான், முதல்லயே நம்ம சன்னியாசம் வாங்கி நம்ம அந்த இலக்கு நோக்கி தான் போயிருப்போம். ஸோ நமக்கு ஸ்பெஷல் எஃபர்ட் போடவே வேண்டாம், சன்னியாசம்னா கமண்டலம் எடுத்துன்னு போனோம் அது மாதிரிலாம் கிடையாது. நம்ம வீட்டுல இருந்தாலே அந்த நிலையில தான் இருப்போம். அப்போ என்னது ஈடுபாடுகள் உள்ளன. வைஷ்ணவ சன்னியாசிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பௌதிக செயல்களிலே எந்த தொடர்பும் இல்லை. ஏன்னா மெது மெதுவா நம்ம வந்து இது இப்போ உங்களோட இப்ப நான் இப்போ எவ்வளவு மாசமா நம்ம எடுக்கிறோம், ஜான்வரிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, ஜான்வரி பிப்ரவரி மார்ச் மூணு இப்ப என்ன மார்ச் நடந்து ரெண்டு மாசம் ரெண்டரை மாசத்துல ரெண்டு மாசம் வச்சுக்கலாமே. எவ்வளவு பேருக்கு இப்ப இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த சீரியல் பாக்கணும், நல்லா சாப்பிடணும், வெளியில சுத்த போனான்னு எவ்வளவு பேருக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க. எல்லாம் விட்டு போயிருக்குமே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சீரியல் பாக்க எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நாங்க திரும்ப 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 ஜூம் மீட்டிங்லயே தான் மாதாஜி இருப்போம், எங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம். அதான் மாதாஜி படிக்கிறோம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. முடிச்சானா ஆறே முக்கால் எனக்கு ஏழு மணி கிளாஸ் இருக்கு. ஏழு மணி கிளாஸ் தான், ஆறே முக்கால் எனக்கு என்ட்ரி பண்ணும். ஆறே முக்கால்ல இருந்து எல்லாம் திரும்பி ஜப்பா அட்டெண்டன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏழு மணி குரூப் நிறைய பேர், பெரிய குரூப் அது. எஸ் படிங்க பிரபஞ்சி. யோகயுக்தோ விஷக்தா யோகயுக்தோ விஷக்தாத்மா இங்கே படிங்க விஜிதாத்மா ஜிதேந்திரிய ஈடுபட்டு விசுத்தத ஆத்மா தூய்மையடைந்த ஆத்மா விசித ஆத்மா தன்னை கட்டுப்படுத்தி ஜித இந்திரிய புலன்களை கட்டுப்படுத்தி சர்வபூத எல்லா உயிர்வழிகளுக்கும் ஆத்மபூத ஆத்மா கருணையுடைய குருவன் அபி செயலில் ஈடுபட்டிருந்தாலும் ந என்றும் இல்லை லிப்பியதே பந்தப்படுவது. மொழிபெயர்ப்பு. மனதையும் புலன்களையும் கிருஷ்ண உணர்வினன் அனைத்து உயிர்வாளிகளுக்கும் மிகவும் பிரியமானவன். மேலும் அனைத்து உயிர்களும் மாதாஜி கீழே மொழிபெயர்ப்பு. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி பக்தியுடன் செயல்படும் தூய ஆத்மா அனைவருக்கும் பிரியமானவன். அனைவரும் அவனுக்கு பிரியமானவர்கள். எப்போதும் செயலில் ஈடுபட்டுள்ள போதிலும் அத்தகைய மனிதன் பந்தப்படுவதில்லை. பொருளரை முக்தியின் பாதையில் இருக்கும் கிருஷ்ண உணர்வினன் அனைத்து உயிர்வாளிகளுக்கும் மிகவும் பிரியமானவன். மேலும் அனைத்து உயிர்களுக்கும் அவனுக்கு பிரியமானவை. இது அவனது கிருஷ்ண உணர்விலேயே சாத்தியமாகிறது.
ஒரு மரத்தின் இலைகளையும் கிளைகளையும் அதிலிருந்து தனியாக பிரித்து பார்க்க இயலாது. இப்போல் கிருஷ்ண உணர்வினால் எந்த உயிரையும் கிருஷ்ணரிடமிருந்து தனியாக பிரித்து பார்க்க முடியாது. மரத்தின் வேருக்கு நீரூட்டினால் அது எல்லா இலைகளுக்கும் கிளைகளுக்கும் விநியோகப்படுத்தும் என்றும் வயிற்றுக்கு உணவு வழங்குவதால் சாத்தியமானது, தானாகவே உடல் முழுவதும் விநியோகிக்கப்படும் என்றும் அவன் நன்றாக அறிவான். அனைவருக்கும் சேவனாக விளங்குவதால் கிருஷ்ண உணர்வினன் அனைவருக்கும் பிரியமானவன். மேலும் அனைவரும் அவனது செயலால் திருப்தி அடைவதால் அவனது உணர்வு தூய்மையாக உள்ளது. அவனது உணர்வு தூய்மையாக இருப்பதால் அவனது மனம் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவனது மனம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் அவனுக்கு புலன்களும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அவனது மனம் எப்பொழுதும் கிருஷ்ணரின் மீது நிலைத்திருப்பதால் கிருஷ்ணரிடமிருந்து அவன் விலகுவதற்கு வாய்ப்பே இல்லை. மேலும் இறை தொண்டை தவிர பிற ஜட விஷயங்களில் அவன் தனது புலன்களை ஈடுபடுத்துவான் என்பதற்கும் வாய்ப்பில்லை. கிருஷ்ணருடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர பிற விஷயங்களை அவன் கேட்க விரும்புவதில்லை. கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படாத எதையும் அவன் உண்ண விரும்புவதில்லை. மேலும் கிருஷ்ணருடன் சம்பந்தப்படாத எந்த இடத்திற்கும் அவன் போக ஆசைப்படுவதில்லை. எனவே அவனது புலன்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. புலன்களை கட்டுப்படுத்தியவன் யாருக்கும் தீங்கிழைக்க முடியாது. அப்படின்னு அர்ஜுனன் போரில் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லையா? அப்போது அவன் கிருஷ்ண உணர்வில் இருக்கவில்லையா என்று ஒருவர் கேட்கலாம். மேரோட்டமாக மட்டுமே கிருஷ்ணன் தீங்கிழைக்காததால் தீங்கிழைத்தான். ஏனெனில் ஏற்கனவே இரண்டாம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டபடி ஆத்மாவை கொல்ல முடியாது என்பதால் போர்க்களத்தில் குழுமியிருந்த அனைவரும் தங்களது தனித்தன்மையுடன் தொடர்ந்து வாழ போகிறார்கள். எனவே ஆத்ம ரீதியில் குருஷேத்திர போர்க்களத்தில் எவரும் கொல்லப்படவில்லை. அங்கே பிரத்யேகமாக வீற்றிருந்த கிருஷ்ணனின் ஆணைப்படி அவர்களது ஆடைகள் மட்டுமே மாற்றப்பட்டனவே. எனவே குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் போரிட்ட போது உண்மையில் அவன் போர் புரியவில்லை. அவன் பூர்ண கிருஷ்ண உணர்வுடன் கிருஷ்ணரது கட்டளை நிறைவேற்றி கொண்டிருந்தான். அத்தகு மனிதன் தனது கர்ம விளைவுகளால் ஒருபோதும் பந்தப்படுவதில்லை. ஹரே கிருஷ்ணா. என்னது பாவ புண்ணிய கணக்குல வரவே வராது. இவர் வந்து பூர்ண கிருஷ்ண உணர்வுடன் கிருஷ்ணரது கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தார். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்கு? ஸ்டார்ட் பண்ணோமே தெரியலையே. முக்தியின் பாதை கிருஷ்ண உணர்வுல அனைத்து உயிரோடும் மிகவும் பிரியமானது. இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க எப்படின்னாக்கா அவங்க சாப்பிடுறதும் கிருஷ்ண உணவு கிருஷ்ண இந்த பிரசாதம் தான் சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு வந்து பௌதிக பந்தத்துல இருக்கு இணைந்தே இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் ஹெல்பிங் மென்டாலிட்டியோட இருப்பாங்க. தனக்குன்னு என்ன வேணும்னு எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்கும் அவனை பிடிச்சும் போகும். அப்புறம் அவனுக்கும் எல்லாரையும் பிடிச்சு போகும். அவன் என்ன மனசுல ஒண்ணு எதிர்பார்ப்பே கிடையாது. எதிர்பார்ப்பு இருந்தாதானே எனக்கு என்ன கிடைக்கும், என்ன அதை கொடுக்கலையே, ஏமாற்றம் வரும். எதிர்பார்ப்பு இருந்தா ஏமாற்றம், ஏமாற்றம் ஆனா கோபம், இதெல்லாம் ஒன்னொன்னும் சேர்ந்து சேர்ந்து வரும். ஆனா அவனுக்கு அவன் வந்து எப்பவுமே சந்தோஷத்தை தான் இருக்கும். ஏன்னா அவன் வந்து பகவானுக்கு சர்வீஸ் தான் பண்ணிட்டான். இஸ் அ சர்வேட்டர் ஆஃப் த லார்ட். அவன் வந்து இதுதான் வொர்க்கர், இஸ் அ ஒர்க்கிங் மென்டாலிட்டி இருந்ததுனாக்கா அவன் எப்பவுமே சேவை பண்ணிட்டு இருப்பான். அதனால அதே போல கிருஷ்ண உணர்வில் ஒரு மரத்தின் இலைகள் கிளைகள் எல்லாம் அதுல இருந்து தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. அது அதே போல கிருஷ்ண உணர்வினால் எந்த உயிரையும் கிருஷ்ணரிடமிருந்து தனியாக பிரித்து பார்க்கணும். எல்லாமே நம்ம எல்லாருமே கிருஷ்ணனோட குழந்தைகள் மாவட்டம். அவர் தான் பீஜபிதா. அப்புறம் நமக்குள்ளயும் ஆத்மா இருக்கு, பரமாத்மா இருக்கார். அவரோட இதுதான் அம்சமா நம்ம இருக்கோம், பார்ட் அண்ட் பார்சல் நம்ம எல்லாருமே. அதனால எல்லாருமே கிருஷ்ண உணர்வுல தான் இருக்கணும் ஆக்சுவலி. ஆனா இந்த பௌதிக பந்தத்துல நம்ம இருக்கிறதுனால மறந்து போயிடுவோம். அவ்வளவுதான். மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றினால் அது எப்படி எல்லா கிளைகள், அதான் பகவானுக்கு வந்து சேவை புரிஞ்சு அது எல்லா கிளைகளுக்கும் அது வந்து போய் சேர்றதும். அது அப்புறம் நம்ம வாயில சாப்பாடு இப்படி போட்டோம்னாக்க நம்ம அது நல்ல இதெல்லாம் எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் போறதோ அது போல என்றும் அவன் நன்றாக அறிவான். அது வந்து அவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சேவன அவன் வந்து சேவகனாக விளங்குவதால் கிருஷ்ண உணர்வினன் அனைவருக்கும் பிரியமான. அது நம்ம பார்த்தோம். கட்டுப்படுத்துவதில் மேலும் அவனது மனம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் அவனது குலங்கள் எல்லாமே கட்டுப்படுத்ததாக இருக்கும். அவனது மனம் எப்பொழுதும் கிருஷ்ணரின் மீதாக அவன் நிலைத்திருப்பதால் கிருஷ்ணனிடம் அவன் விலகுவதற்கு வாய்ப்பே இல்லை. எப்பவும் கிருஷ்ண உணர்வுலே இருப்பான். சாப்பிடுறதும் கிருஷ்ணா எந்தெந்தா காலையில எந்திரது 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்குள்ள இது மங்களாரதி யாரெல்லாம் வரீங்க மங்களாரதிக்கு? எக்ஸப்ட் ஐ திங்க் சாந்தி மாதாஜி, ஜெயந்தி மாதாஜி. வாரத்துல நான் 2 நாள் வரேன். எப்ப சௌரியமா பாங்க மாதாஜி, அதெல்லாம் கம்பல்ஷன் கிடையாது. ஏன்னா உங்களோட சௌரியம் எல்லாம் பாருங்க. ஏன்னா நம்ம இன்னும் வந்தா யூ ஃபீல் நைஸ் அபவுட் இட். ஏன்னா காத்தால காத்தால வந்து விஸ்வரூப தரிசனம் பார்த்தா எழுந்துட்டேன்னா 4:30 போட்டுருவேன். 4:30 போய் ஓபன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஜபம் பண்ணுவேன். காலையிலயும் ஜபம் பண்ணிடுவேன். அதெல்லாம் பண்ணுவேன்.
ஐஸ்வர்ய மாதாஜி வராங்க, ஐஸ்வர்ய மாதாஜி எல்லாத்துக்கும் அவங்க வராங்க நினைக்கிறேன் இல்லையா? ஐஸ்வர்ய மாதாஜி நான் பாக்குறது கிடையாது, நான் இப்போ ஒருக்கா பாப்பேன் அவ்வளவுதான். இப்ப நம்ம கிளாஸ் வந்து செட் அன் எக்ஸாம்பிள். மாதாஜி நான் மாதாஜி நான் வந்துட்டு இருக்கேன், நீங்க பாக்கலையா? பாக்குறேன், எப்படி தெரியறது இல்ல? சமம் எங்க கண்ணுல புலப்படுது, பாக்கி எல்லாம் எனக்கு அது ஏன் தெரியும். நான் அப்படி தேடலாம் மாட்டேன், நான் அப்படி கண்ண மூடி நான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி நான் மட்டும் கண்ண. மாதாஜி மாதாஜி எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி நல்லா பண்ண வச்சுட்டீங்க, ஜப நல்லா பண்ண வச்சுட்டீங்க. பண்ணல, நான் இன்னும் ஃபெயிலியர் தான் மாதாஜி. நினைக்கிறேன் எனக்கு குலங்களை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல ஒரு பக்தனுக்கு. ஏன்னா வந்து முதல்ல இருந்தே அதெல்லாம் பகவானோட இதுல இப்போ இறங்கினோம்னா அதெல்லாம் தானாவே விட்டுப்படுது. எனவே ஆத்ம ரீதியில் குருக்ஷேத்திர போக்குவரத்து எவரும் கொல்லப்படவில்லை. அங்கே பிரத்யேகமாக வீற்றிருந்த கிருஷ்ணரின் ஆணைப்படிதான் அவர் வந்து அவர்களது ஆடைகள் மட்டுமே மாற்றப்பட்டன. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் போரிட்டு போர் செய்யலையே, கிருஷ்ணரோட கட்டளை தானே. உண்மையில் அவர் போர் புரியவில்லை, அவன் பூர்ண கிருஷ்ண உணர்வுடன் கிருஷ்ணரது கட்டளைகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தான். இந்த உறுதியோட தானே இருந்திருக்க, பண்ண மாட்டேன் அப்படின்னுட்டு. அடுத்து சிவசக்தி மாதாஜி படிமா. ஹரே கிருஷ்ணா சிவசக்தி மாதாஜி பிஸியா? பூத்த எடுக்க போயிருப்பாங்க. சரி, இப்ப யாரு ஐஸ்வர்ய மாதாஜி இன்னும் பிஸி தான் இல்லையா? பிரபுஜி வந்துட்டாளா? ரமேஷ் பிரபுஜி வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, ராஜேஸ்வரி மாதாஜி படிக்கிறாளா? படிக்கிறேன். எல்லாமேஷன் நாங்கிறது என்றும் இல்லை. ஏவ நிச்சயமாக கிஞ்சித் எதுவுமே கரோமி செய்கிறேன் இது என்று யுக்த தெய்வீக உணர்வில் ஈடுபட்டு மன்னியத எண்ணுகிறான் தத்துவவி உண்மை அறிந்தவன். பஷ்யன் பார்த்தல், சுண்வன் கேட்டல், ஸ்பர்ஷன் தொடுதல், ஜிக்ரன் நுகர்தல், அஷ்ணன் உண்ணுதல், கச்சன் செல்லுதல், ஸ்வபன் கனவு காணல், ஸ்வசன் சுவாசித்தல், பிரலபன் பேசுதல், விஸ்ருஜன் துரத்தல், கிருஹணன் ஏற்றல், உண்மிஷன் திறத்தல், நிமிஷன் மூடுதல், அபி இருப்பினும் இந்திரியாணி புலன்கள், இந்திரிய அர்த்தேஷு புலனுகர்ச்சியில் வர்த்தந்தே அவர்கள் ஈடுபட்டிருக்கட்டும் என்று இது இவ்வாறாக தாரையன் எண்ணுதல். தெய்வீக உணர்வில் இருப்பவன் பார்த்தல் கேட்டல் தொடுதல் நுகர்தல் உண்ணுதல் செல்லுதல் உறங்குதல் சுவாசித்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டிருப்பினும் உண்மையில் தான் ஒன்றுமே செய்வதில்லை என்பதை எப்போதும் தனக்குள் அறிந்துள்ளான். ஏனெனில் பேசும்போது கழிக்கும் போதும் ஏற்றுக்கொள்ளும் போதும் கண்களை மூடி திறக்கும் போதும் ஜட புலன்களே அவற்றின் விஷயங்களுடன் ஈடுபடுகின்றன.
என்றும் அவற்றிலிருந்து தான் வேறுபட்டவன் என்றும் அவன் எப்போதும் அறிகின்றான். பொருளுரை: செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் செய்பவன், செயல், சூழ்நிலை, முயற்சி, அதிர்ஷ்டம் என்னும் ஐந்து உடனடி மற்றும் மறைமுக காரணங்களை அடிப்படையாக கொண்டவை. தனது நிலையில் தூய்மையாக இருக்கும் கிருஷ்ண உணர்வினனுக்கு எந்த செயலுடனும் எவ்வித தொடர்பும் இல்லை. ஏனெனில் அவன் கிருஷ்ணரது திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்டுள்ளான். அவன் தனது உடலாலும் புலன்களாலும் செயல்படுவது போல தோன்றினாலும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதே தனது உண்மையான நிலை என்பதை அவன் எப்போதும் நினைவில் வைத்துள்ளான். ஒருவன் ஜட உணர்வில் இருக்கும் போது புலன்கள் புலனுணர்ச்சியில் ஈடுபடுத்துகின்றன. கிருஷ்ண உணர்விலோ அல்லது அவை கிருஷ்ணரின் புலன்களை திருப்திப்படுத்துவதில் ஈடுபடுத்தப்படுகின்றன. எனவே கிருஷ்ண உணர்வினை புலன்களின் விஷயங்களில் ஈடுபட்டிருப்பது போல தோன்றினாலும் அவன் எப்போதும் சுதந்திரமானவனே. பார்த்தல் கேட்டல் போன்றவை ஞான இந்திரியங்களின் செயல்களாகும். நகர்தல், பேசுதல், கழித்தல் போன்றவை கர்ம இந்திரியங்களின் செயல்களாகும். புலன்களின் செயல்களால் கிருஷ்ண உணர்வினன் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை. தன்னை கடவுளின் நிரந்தர தொண்டனாக அவன் அறிந்துள்ளதால் இறைவனின் தொண்டினை தவிர வேறு எதையும் அவனால் செய்ய முடியாது. ஹரே கிருஷ்ணா. அவர் வந்து பாக்குறதும் பேசுறதும் சாப்பிடுறதும் எல்லாமே விழிச்சுக்கிறதும் எல்லாமே பகவானை நினைத்து பண்ணும்போது என்னது, அவன் ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா பகவானை நினைத்து பண்ணும்போது அதான் அக்கர்மா லெவல் வந்துருமே, எல்லாமே அக்கர்மா. சோ அதனால அவன் வந்து அவன் தனது உடலாலும் புலன்களாலும் செயல்படுவது போல தோன்றினாலும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதே தனது உண்மையான நிலை என்பதை அவன் எப்போதும் நினைவில் வைத்துள்ளான். அதனால என்ன ஆகும், அவனுக்கு வந்து ஒரு கர்மா வந்து பந்தப்படுத்தாது. ஒரு ஜட உணர்வில் இருக்கும் போதே புலன்கள் புலனுணர்ச்சியில் ஈடுபடுத்தப்படுகின்றன. அப்படின்னு தான் அவன் வந்து டோட்டலி எம்ப்ராய்டா இருக்கான். எஸ், அதனால அவன் வந்து எப்பவுமே சுதந்திரமான அவனுக்கு வந்து பந்தப்படுத்தாது. அவன் வந்து இந்த பந்தத்துல சிக்கிக்க மாட்டான், பாவ புண்ணிய பந்தத்துல சிக்கிக்க மாட்டான். எஸ், ஜானி மாதாஜி படி. ஜானி மாதாஜி இருக்கேடா, அன்மியூட் பண்றது இல்லையா? ஜெயந்தி மாதாஜி படி. மாதாஜி இருக்கேன், மியூட் பண்ணாம மியூட் பண்ணி வச்சு அது மறக்குது மாதாஜி. நான் பேசிட்டே இருக்கேன். ஸ்லோகம் 10 தானம்மா? ஆமா ஆமா ஆமா. ब्रह्मण्याताय कर्माणि संगं त्यक्ता करोति य लिभ्यतेन स पापे पापेन पद्मपत्रं इवाम्पताम्। ब्रह्मणि ब्रह्मणि परमपुरुष भगवानुक्कु आदाय सार्ந்து कर्माणि एल्ला செயல்களும் संगं पत्रुदल त्यक्त्वा तुरन्து करोति செய்கிறான் எவன் லிப்யதே பாதிக்கப்படுதல் ந என்றுமில்லை ச அவன் பாப்பேன பாவத்தால் பத்ம பத்திரம் தாமரை இலை இவ போல அம்பசா நீரினால் பற்றின்றி தனது கடமைகளை செய்து பலன்களை பரமபுருஷ பகவானுக்கு அர்ப்பணிப்பவன் தாமரை இலை எவ்வாறு நீரால் தீண்டப்படுவது இல்லையோ அதுபோல பாவ விளைவுகளால் தீண்டப்படுவது இல்லை. பொருளுரை: இங்கே பிரம்மணி என்றால் கிருஷ்ண உணர்வில் என்று பொருள். முக்குணங்களின் மொத்த கலவை பிரதான என்று அறியப்படுகிறது. அதன் வெளிப்பாடே இந்த ஜட உலகம். சர்வம் ஹேதத் பிரம்ம மாண்டூக்கிய உபனிஷத். தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாம ரூபம் அன்னம் சஜாயதே முண்டக உபனிஷத் 1:1:9 எனும் வேத வாக்கியங்களும் மம யோனிர் மகத் பிரம்மா என்னும் பகவத்கீதையின் 14.3 வாக்கியமும் இவ்வுலகில் இருப்பவை அனைத்தும் பிரம்மனின் புறத்தோற்றங்களே என்று குறிப்பிடப்படுகின்றன. மேலும் விளைவுகள் வெவ்வேறு விதத்தில் தோன்றியுள்ள போதிலும் அவை காரணத்திலிருந்து வேறுபடாதவை அனைத்தும் பரபிரம்மமான கிருஷ்ணருடன் தொடர்புடையதே என்றும் அதனால் அனைத்தும் அவருக்கு மட்டுமே சொந்தமானவை என்று இஷோபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. எல்லாம் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்றும் அவரே எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் என்றும் அதன் காரணத்தால் அனைத்தும் அவருடைய தொண்டில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் எவனொருவன் பக்குவமாக அறிகின்றானோ அவன் இயற்கையாகவே தனது செயல்களின் புண்ணியமானாலும் சரி பாவமானாலும் சரி விளைவுகளால் பாதிக்கப்படாதவன் ஆகிறான். ஒரு குறிப்பிட்ட வகையான செயலை செய்வதற்கானவனுக இறைவனால் அளிக்கப்பட்ட பரிசான இந்த ஜட உடலையும் நாம் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்த முடியும்.
நீரிலே இருந்தாலும் தாமரையிலே நனையாமல் இருப்பதை போல கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தப்படும் உடலும் பாவ விளைவுகளின் களங்கத்திற்கு அப்பாற்பட்டதாகும். பகவானும் கீதையில் 3:30 கூறுகிறார், மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய, எல்லா செயல்களையும் என்னிடம் கிருஷ்ணனிடம் ஒப்படை. எனவே முடிவு என்னவென்று கிருஷ்ணர் உணர்வற்றவன் ஜட உடல் மற்றும் புலன்களின் அடிப்படையில் செயலாற்றுகிறான். ஆனால் கிருஷ்ண உணர்வினனோ உடல் கிருஷ்ணருடைய சொத்து என்பதால் அது கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்ற ஞானத்துடன் செயல்படுகிறான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவன் ஃபேக்ட்ட புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து பகவானுடைய இதுதான், பகவான் ப்ராடக்ட் தான் நம்ம. அப்ப ஆனா இது இதுல அப்புறம் இந்த ஜட உலகம் என்னது அது போட்டிருக்கு, இந்த மாண்டூக்கிய உபநிஷத் முண்டக உபநிஷத் இதுல எல்லாம் போட்டிருக்கு, பகவத்கீதாலையும் கொடுத்திருக்கு. என்னது, இவ்வுலகில் இருப்பவை அனைத்தும் பிரம்மனின் புற தோற்றங்களே. பிரம்மன்கிறது என்னது, பகவானோட ஒரு ஒரு வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான், பகவானோட தான் ஒளி வடிவமா இருக்கிறது தான் பிரம்மன் சொல்றோம். அப்போ பகவானே தான், ஆனா பகவான் நம்ம ரூபமா வழிபடுறோம். அதுக்கு முன்னாடி என்னது ஒரு பரமாத்மா ரூபம், அதுக்கு ஒரு பேசிக் லெவல் என்னது ஒரு பிரம்மன். பிரம்மன் ரூபம்னா எல்லாமே அரூப ரூபத்துல நம்ம வந்து பகவான பிரம்மனா நினைக்கிறோம். அப்ப இதுல எல்லாம் அதான் கொடுத்துருக்கு, இதெல்லாமே பிரம்மனின் தோற்றங்களே அப்படின்னா பகவானின் தோற்றங்களே. மேலும் விளைவுகள் வெவ்வேறு விதத்தில் தோன்றின போதிலும் அவை காரணத்திலிருந்து வேறுபடாதவை. எல்லாமே பகவானத்திலிருந்து அங்கேதான் வந்திருக்கு. அனைத்தும் பரபிரம்மனான கிருஷ்ணருடன் தொடர்புடையது, ஒண்ணுமே அவரை விட்டு ஒண்ணுமே விலகியது இல்லை. அப்புறம் இதுவும் கொடுத்திருக்கேன், ஈஷோபநிஷதாக கொடுத்திருக்கேன். ஈஷோபநிஷத்தில் கூறப்பட்டுள்ள என்னது, அதனால அனைத்தும் அவருக்கு மட்டுமே சொந்தமானது, எல்லாம் அவர் கிரியேட் பண்ணதுதான், ஒண்ணுமே அவர் கிரியேட் பண்ணாதது இங்க ஒண்ணுமே இல்லை. அப்போ ஓனர் யாரு, அவர் தான், எல்லாமே அவர் இது அவருக்கு தான் மொத்தம் சொந்தமானவை. அப்ப நம்ம யாரு, நம்மளும் அங்கிருந்தா வந்திருக்கோம், அவர் தான் பிஜேபி தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நமக்கும் இப்ப அம்மா அப்பாவுக்கு சொந்தம் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டா இருக்கு, நம்ம அவங்களோட இதுல இருந்தா வந்திருக்கோம். அதே போல எல்லாருக்கும் பெரிய தந்தையாரு பகவான் தான். சோ அவருக்கு நமக்கு ஒரு இது தொடர்பு இருக்கு. அது வந்து நல்லா இது யார் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, கிருஷ்ணா கான்சியஸ் இருக்கிறவங்க. கிருஷ்ணா கான்சியஸ் தான் என்னது, இஸ்கான் என்னது, பகவானை நம்பி பகவானுக்கு டிவோஷன் பண்றவங்க தான் அதுதான். நம்ம இஸ்கான்ல சேரலைனாலும் வியர் ஆல் இன் இதுதான், பக்தி தொண்டில் தான் இருக்கோம் நம்ம. அண்ணா என்ன என்னன்னா, நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்தோம், இங்க வந்தப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது அவ்வளவுதான். சோ அதன் காரணத்தை அனைத்தும் அவருடைய தொண்டில் ஈடுபடுத்து, எல்லாமே எல்லாம் அவரோடு தான். அப்ப அவருக்கு நம்ம தொண்டு புரியறத விட நமக்கு என்ன வேலை, இப்ப நம்ம எல்லாம் அவருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் தொண்டுனா அதுதான் சர்வீஸ். வி ஹேவ் டு டு சர்வீஸ் டு காட். அவன் இயற்கையாவே தனது செயல்களின் புண்ணியமானாலும் சரி பாவமானாலும் சரி விளைவுகளில் பாதிக்கப்படுவதில்லை. ஏன்னாக்கா அவன் எல்லாம் கிருஷ்ண உணர்வுல பண்றான். அதான் கொடுத்திருக்கு, எல்லா செயல்களும் என்னிடம் உட்படை அப்படிதான் பகவான் சொல்றார். 3:30 சொல்றார், மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய, எல்லா செயல்களையும் என்னிடம் ஒப்படை அப்படின்னு. எஸ், அடுத்தது யாரு, ஜானி மாதை பிடிச்சிட்டா, ஜெயந்தி மாதாஜி. ஜெயந்தி மாதாஜி. கேவலரீந்திரியபி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் யக்வாத்ம சுத்தையே. காயேன, உடலால், மனசா, மனதால், புத்தியா, புத்தியால், கேவலைகி, தூய்மையுற்று, இந்திரியைகி, புலன்களால், அபி, கூட, யோகினக, கிருஷ்ண உணர்வின, கர்ம செயல்கள், குர்வந்தி, செய்கின்றனர், சங்கம், பற்றுதல், யக்வா, துறந்து, ஆத்மா, ஆத்மா சுத்தையே, தூய்மைப்படுத்தும் நோக்கத்துடன். மொழிபெயர்ப்பு, பற்றுதலை துறந்த யோகிகள் தூய்மையடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் உடல், மனம், புத்தி மற்றும் புலன்களால் கூட செயல்படுகின்றனர். பொருளுரை, ஒருவன் கிருஷ்ணரது புலன்களை திருப்தி செய்வதற்காக கிருஷ்ண உணர்வில் செயலாற்றும் போது உடல், மனம், அறிவு அல்லது புலன்களால் கூட செய்யப்படும் அனைத்து செயல்களும் ஜட கலங்களில் இருந்து தூய்மையடைகின்றன. கிருஷ்ண பக்தனது செயல்களில் இருந்து எவ்வித ஜட விளைவுகளும் ஏற்படுவதில்லை. எனவே ஷத் ஆசார எனப்படும் தூய்மைப்படுத்தப்பட்ட செயல்கள் கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதால் எளிதாக நிறைவேற்றப்படுகின்றன. பக்தி ரசாமிரத சிந்து 1.2.187 என்னும் தனது நூலில் ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பின்வருமாறு கூறுகிறார். ரொம்ப பக்தி ரசாமிரத சிந்து முன்னாடி நீங்க தான் படிச்சேன். ஆமா மதஜி, உங்களுக்கு ரொம்ப லக்கு. இதுதான் படிச்சுட்டு இருக்கோம் நாங்க, பக்தி ரசாமிரத முடிஞ்சு கொடுத்து இந்த எக்ஸாம் எல்லாம் கொடுத்துட்டோம் நாங்க. நான் நினைச்சு பாக்குறேன் உங்களுக்கு எப்படி செகண்ட் டைம் உங்களுக்கு ரீட் பண்ண வந்து. ஈகா எஸ்ய ஹரே தாஸ்ய
கர்மணா மனசாகிர நிகிலாஷ் அப்யவஸ்து வஸ்து ஜீவன் முக்த ச உச்சதே. தனது உடல், மனம், அறிவு மற்றும் சொற்களின் மூலம் கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட்டுள்ளவன் பேரளவிலான பௌதிக செயல்களை செய்யும் போதிலும் ஜீவன் முக்த பௌதிக உலகிலும் முக்தி பெற்ற நிலையில் வாழ்பவன் என்று அழைக்கப்படுகின்றான். தன்னை இந்த பௌதிக உடல் என்றோ உடல் தனக்கு சொந்தமானது என்றோ அவன் நம்புவது இல்லை என்பதால் அவனிடம் அகங்காரம் இல்லை. தான் இந்த உடல் அல்ல என்றும் இவ்வுடல் தனக்கு சொந்தமானதல்ல என்றும் அவன் அறிவான். அவன் கிருஷ்ணருக்கு சொந்தமானவன். அவனது உடலும் கிருஷ்ணருக்கு சொந்தமானதே. உடல், மனம், புத்தி, வார்த்தைகள், வாழ்க்கை, செல்வம் என தன்னிடம் உள்ள அனைத்தையும் கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுத்தும் போது அவன் உடனடியாக கிருஷ்ணருடன் இணைந்தவன் ஆகிறான். தான் இந்த உடலே என்பவனவற்றை நம்ப செய்யும் அகங்காரத்தில் இருந்து விடுபட்டுள்ள அவன் கிருஷ்ணருடன் ஒன்றியுள்ளான். இதுவே கிருஷ்ண உணர்வின் பக்குவ நிலையாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாம் ரிப்பீட் தான் ஆகுதுங்களா? நான் கிருஷ்ண உணர்வுல பண்ணும்போது என்னது, தன் இது என்னோட உடல் இல்லை, இதெல்லாம் பகவான் கொடுத்த உடல் தான், அப்ப வந்து சர்வீஸ் பண்றான். அப்ப அதனால என்ன ஆகுது, அவன் வந்து தான் இந்த உடலே என்பனவற்றை நம்ப செய்யும் அகங்காரத்தில் இருந்து அவன் விடுபடுகிறான். அந்த கிருஷ்ண உணர்வுல இருக்கும் போது அந்த வந்து நான் என்னுடைய உடல் அப்படின்னு அந்த இதெல்லாம் விட்டு போயிடும். அந்த மாதிரி முக்த ஜீவன் முக்த பௌதிக உலகம் முக்தி பெற்ற நிலையில் வாழும் அந்த மாதிரி கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க வாழ்வான். எஸ் எஸ். அடுத்தது யார் மாதாஜி? ஜெயந்தி மாதாஜி படிச்சாச்சு. ரமேஷ்குமார் பிரபுஜி வந்துட்டீங்களா? வரல. சாந்தி மாதாஜி படிச்சு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யுக்த கர்ம பலம் தியக்வா சாந்திம் ஆப்னோதி நைஷ்டிகீம் ஐக்தக காமகாரேன பலேஷத்தோ நிபத்தியதே. யுக்தக பக்தி தொண்டில் ஈடுபட்டவன் கர்ம பலம் எல்லா செயல்களின் பலன்கள் தியக்த்வா துறந்து சாந்தி பூரண அமைதி ஆப்னோதி அடைகிறான். நைஷ்டிகீம் அசைவற்ற அயுக்த கிருஷ்ண உணர்வில் இல்லாதவன் காமகாரேன செயலின் பலனை அனுபவிக்க விரும்புவதால் பலே பலன்களில் சத்தே பற்று கொண்டு நிபத்தியதே பந்தப்படுகிறான். பக்தியில் உறுதியாக உள்ள ஆத்மா எல்லா செயல்களின் பலனையும் எனக்கே அர்ப்பணிப்பதால் பூரண அமைதியை அடைகிறான். ஆனால் தெய்வீகத்துடன் இணையாதவனோ தனது முயற்சியின் பலனை அனுபவிக்கும் பேராசையால் பந்தப்படுகிறான். பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் இருப்பவனுக்கும் உடல் உணர்வில் இருப்பவனுக்கும் உள்ள வேறுபாடு என்னவெனில், கிருஷ்ண உணர்வினன் கிருஷ்ணரிடமும் உடல் உணர்வினன் தனது செயல்களின் பலன்களிலும் பற்றுதல் கொண்டிருப்பதே. கிருஷ்ணரிடம் பற்றுதல் கொண்டு அவருக்காக செயல்படுபவன் நிச்சயமாக முக்தி அடைந்தவன் ஆவான். ஆனால் அவன் தனது செயல்களின் பலனில் எவ்வித ஏக்கமும் கொள்வதில்லை. இருமையின் உணர்வில் செயல்படுவதே, அதாவது பூரண சத்தியத்தின் ஞானமின்றி செயல்படுவதே செயலின் பலன்களின் மீதான ஏக்கத்திற்கு காரணம் என்று பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. புருஷோத்தமரான கிருஷ்ணரே பரம பூரண உண்மை. கிருஷ்ண உணர்வில் இருமை கிடையாது. இருப்பவை எல்லாமே கிருஷ்ண சக்தியின் படைப்பே. கிருஷ்ணர் நன்மையின் உருவம். எனவே கிருஷ்ண உணர்வின் செயல்கள் பூரண தலத்தில் செய்யப்படுபவை. திவ்யமான அச்செயல்களுக்கு பௌதிக விளைவுகள் கிடையாது. இதனால் ஒருவன் கிருஷ்ண உணர்வில் அமைதி நிறைந்தவனாக உள்ளான். ஆனால் புலனுகர்ச்சிக்கான இலாப கணக்கில் மூழ்கியவன் அந்த அமைதியினை பெற முடியாது. கிருஷ்ணருக்கு புறம்பே எதுவும் இல்லை என்பதே அமைதி மற்றும் அச்சமின்மையின் தளம். இதனை உணர்வதே கிருஷ்ண உணர்வின் ரகசியமாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. புல நுகர்ச்சியில இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு சாந்தி கிடைக்காது. அவன் வந்து எல்லாம் பல நோக்க செயல்கள் தான் அவன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா கிருஷ்ண உணர்வு இருக்கணும் எல்லாமே பகவானுடையதான. இப்ப எனக்கு என்ன அதுல ஒன்றும் பெனிஃபிட் கிடைக்க போறது? அப்ப அவன் வந்து சர்வீஸ் பண்ணிட்டே இருப்பான். ஆனா பௌதிக உலகத்துல இருக்கிறவன் அந்த கிருஷ்ண உணர்வுல இல்லாம இருக்கிறவன் வந்து பல நோக்க செயல்கள்ல மாட்டின்னு அவங்க வந்து சாந்தியும் கிடைக்காது. நிச்சயமாக நம்ம கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது முக்தி தான். நம்ம வாழற வாழ்க்கையை முக்தி அடைந்தவனாக தான் நம்ம வாழறோம். பலன் எவ்வித ஏக்கமும் கொள்வதில்லை. நம்ம வந்து ஒரு ஏக்கமும் கிடையாது, இது கிடைக்கலையே அந்த மாதிரி எல்லாம் பகவான் பண்ணி செய்யறோம். அதான் நம்ம சொல்ல சர்வெண்ட். நம்ம வீட்டுல வேலை பண்ணா இருந்தது, வேலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. அது நம்ம வீட்டுல யாரு இருந்தா என்ன இல்லை என்னன்னா, இப்ப வீட்டு பெருக்கி கூட்டுற அந்த வேலை இருந்தா அவ பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. அவளுக்கு ஒன்றும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அவளுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த மாதிரி நம்ம வந்து பகவான் இது வந்து இப்பட்ட ஆன்மீகத்துல இருக்கனாலும் அன்போட டிவோஷனோட பகவானுக்கு வேலை செய்யணும். சரி, அந்த மாதிரி செயல்கள் பூர்ண தளத்தில் செய்யப்படுது. நம்ம வந்து பூர்ணமா வந்து ஃபுல் டிவோஷனா நம்ம பண்ணியிருக்கோம். இருமை கிடையாது நமக்கு. விருப்பு வெறுப்பு எல்லாம் கிடையாது. கிருஷ்ண உணர்வில் இருமை கிடையாது. இருப்பவை எல்லாமே கிருஷ்ண சக்தியின் படைப்பு. கிருஷ்ணரின் நன்மையின் உருவம்.
இந்த கிருஷ்ணன் நன்மையின் உருவம் அந்த மாதிரி நினைச்சு பண்ணுவோம். கிருஷ்ணனுக்கு புறம்பே எதுவுமே இல்லை, எல்லாமே கிருஷ்ணன் தான் என்பதே அமைதி மற்றும் அச்சின்மை, நமக்கு அச்சமின்மை, நமக்கு வந்து பயமும் இல்லை, நோ ஃபியர், எல்லாம் பகவான் பாத்துக்கிறார். அவர் தான் எல்லாம். நம்ம வந்து ஒரு உடல் எடுத்திருக்கோம்னா நம்ம பாவ புண்ணிய கணக்குல இருந்தா நம்ம ஒரு இந்த உடலே வந்திருக்கு. ஆனா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணினாலும் இதோட பலன் பலம் என்ன கொடுப்பாங்கன்னா பகவான் பார்த்து நம்ம கொடுப்பார். இதனை உணர்வதே கிருஷ்ண உணர்வின் ரகசியமா ஆகும். எஸ் சாஸ்வதா மாதாஜி தானே அடுத்தது? எஸ் சாஸ்வதா மாதாஜி, ஹரே கிருஷ்ண மாதாஜி, இருக்கேங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சூகம் வஷீ நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன் காரயன். சர்வ எல்லா கர்மாணி செயல்கள், மனசா மனதால், சந்நியஸ்ய துறந்து, ஆஸ்தே இருக்கிறான், சூகம் சுகத்தில், வஷி சூகம் சுகம் சுகம் ஓகே சுகம் சுகத்தில் வசி வசப்படுத்தியவன் நவத்வாரே ஒன்பது கதவுகளை கொண்ட இடத்தில், புரே நகரில், தேஹி உடலையுடைய ஆத்மா, ந என்றுமில்லை, ஏவ நிச்சயமாக செய்வது, ந இல்லை, காரயன் நடப்பதற்கு காரணமாவது. மொழிபெயர்ப்பு: உடலையுடைய ஆத்மா தனது இயற்கையை கட்டுப்படுத்தி மனதால் எல்லா செயல்களையும் துறந்துவிடும் போது செய்யாமலும் காரணமாகாமலும் ஒன்பது கதவுகளை கொண்ட நகரில் பௌதீக உடலில் இன்பமாக வசிக்கின்றான். பொருளுரை: உடலை அடைந்த ஆத்மா ஒன்பது கதவுகளை கொண்ட நகரில் வசிக்கின்றான். உடல் என்னும் நகரத்தின் செயல்கள் அதன் குறிப்பிட்ட இயற்கை குணங்களால் தாமாகவே நடத்தப்படுகின்றன. ஆத்மா உடலின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டுள்ள போதிலும் அவன் விரும்பினால் அந்த நியதிகளுக்கு அப்பாற்பட்டு விளங்க முடியும். தனது உயர் இயற்கையை மறந்திருப்பதால் மட்டுமே அவன் தன்னை பௌதீக உடலாக எண்ணி துன்பங்களுக்கு ஆளாகிறான். கிருஷ்ண உணர்வின் மூலம் அவன் தனது உண்மை நிலையை புதுப்பித்து உடல் என்னும் சிறையிலிருந்து வெளிவர இயலும். எனவே கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டவுடன் உடல் சார்ந்த செயல்களிலிருந்து ஒருவன் முழுமையாக விடுபடுகின்றான். அவனுடைய எண்ணங்கள் மாறுபட்டு கட்டுப்பாடுகளுடன் கூடிய வாழ்வில் ஒன்பது வாயில்கள் கொண்ட நகரில் இன்பமாக வாழ்கிறான். ஒன்பது வாயில்கள் பின்வருமாறு விளக்கப்படுகின்றன: நவத்வாரே புரே தேஹி ஹம்சோ லேலா யதே பஹிஹி வஷி சர்வசிய லோகசிய ஸ்தாவரஸ்ய சரஸ்ய ச. உயிர்வாழியின் உடலில் வாழும் பரமபுருஷ பகவான் பிரபஞ்சம் எங்கிலும் உள்ள உயிர்வாழிகளை கட்டுப்படுத்துபவர். உடல் ஒன்பது வாயில்களை, இரு கண்கள், இரு காதுகள், ஒரு நாசி துவாரங்கள், ஒரு வாய், மழவாய், இரு நாசி துவாரங்கள், என்னங்க மாத்து, இரு நாசி துவாரங்கள், மாதாஜி ஓகேங்க, இரு நாசி துவாரங்கள், ஒரு வாய், மலவாய், பாலுறுப்பு ஆகியவற்றை உடையது. கட்டுண்ட நிலையில் உள்ள உயிர்வாழி தன்னை உடலுடன் அடையாளம் காண்கிறான். ஆனால் அவன் தனக்குள் இருக்கும் இறைவனுடன் தன்னை அடையாளம் காணும் போது உடலினுள் உள்ள போதிலும் இறைவனை போல் சுதந்திரமானவன் ஆகிறான். இஷ் வேதாஷ் வதர உபனிஷத் 3.18. எனவே கிருஷ்ண உணர்வினன் ஜட உலகின் அகச்செயல்கள் புறச்செயல்கள் இரண்டிலிருந்தும் விடுதலை பெற்றவன் ஆவான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சோ நவத்வாரே புரே தேஹி, இது வந்து நம்ம தேஹினா இந்த தெய்வம், நம்ம தேகத்துல நவத்வாரே, நவனா நயன், துவாரம்னா தெரியும், துவாரம்னாக்க அது ஓட்டை, நவத்வாரே புரே தேஹி, நம்ம உடம்புல வந்து நயன் இது இருக்கு. ஆனா வந்து யாரு வந்து இந்த இதுல கான்சியஸ் கிருஷ்ணா கான்சியஸ் இல்லாம இருப்பாங்களோ அவங்க வந்து பௌதிகத்துல சம்பந்தப்பட்டு இதெல்லாம் வந்து துன்பப்பட்டு நான் தான் செய்யறேன் அந்த மாதிரி இதுல இருக்கான். கிருஷ்ண உணர்வின் மூலம் அவன் தனது உண்மை நிலையை புதுப்பித்து உடல் என்னும் சிறையிலிருந்து வெளிப்பட அவனுக்கு வெளிவர இயலும். எனவே கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டது கொண்டவுடன் உடல் சார்ந்த செயல்களிலிருந்து ஒருவன் முழுமையாக விடுபடுகிறான். அதான் இந்த ஸ்லோகம் கொடுத்திருக்கு. பரமபுருஷன் பிரபஞ்சம் எங்கிலும் உயிர் வாயில்களை கட்டுப்படுத்துவார். உடல் ஒன்பது, ஒன்பது வாயில்களை, அதெல்லாம் கொடுத்திருக்கு. அந்த மாதிரி கிருஷ்ணா பாஷத்துல இருக்கணும். அது வந்து உடலை வந்து ஒரு நவத்வார புரே தேகி, அது ஒரு தே நம்ம இந்த தேவம் ஒரு நகரம், ஒரு நகரம் இருக்கு, அது ஒன்பது கேட்ஸ் இருக்கு, அந்த மாதிரிதான் எண்ணறாங்க. இது என்னுடைய உடல்னு நமக்கு எண்ணம் கிடையாது.
அவன் வந்து அதுல இருந்து விடுபட்டு பகவான் உடனே அதாவது அவன் தனக்குள் இருக்கும் இறைவனுடன் தன்னை அடையாளம் காணும் போது உடனின் உடலினுள் உள்ள போதிலும் இறைவனை போல சுதந்திரமானவன் ஆகின்றான். எனவே கிருஷ்ண உணர்வில் ஜட உலக அகச்செயல்கள் புற செயல்கள் இரண்டிலும் வந்து அவன் விடுதலை பெறுகிறான். அடுத்தது சத்யபாம மத்திஜி, அப்புறம் செல்வம் பிரபஞ்சி. அந்த மத்தி போயிட்டாங்களா? ஓகே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நா கர்த்ருத்வம் நா கா நா மாதாஜி மேல அத ஸ்க்ரோல் பண்ணுங்க மாதாஜி. நா கர்த்ருத்வம் நா கர்மாணி லோகஸ்ய ஸ்ருதி ஸ்ருஜதி பிரபு ஸ்ருதி ஸ்ருஜதி பிரபு ந கர்ம பல சம்யோகம் ஒன்றுமில்லை காத்ருத்வம் உரிமை ந இல்லை கர்மாணி செயல்கள் லோகசிய உலகினரின் படைத்தல் பிரபு பிரபு உடலெனும் நரகத்தின் நாயகன் ந இல்லை கர்ம பல செயல்களின் பலன் சம்யோகம் இணைப்பு சுபாவ ஜட இயற்கையின் குணங்கள் தூ ஆனால் பிரவர்த்ததே செயல்படுகின்றன. மொழிபெயர்ப்பு உடல் என்னும் நகரத்தின் நாயகனான ஆத்மா செயல்களை உண்டாக்குவதில்லை, செயல்படுமாறு மக்களை தூண்டுவதும் இல்லை, செயல்களின் பலன்களை உண்டாக்குவதும் இல்லை. இவையெல்லாம் ஜட இயற்கையின் குணங்களால் செயலாற்றப்படுபவையே. பொருளுரை முழுமுதற் கடவுளின் சக்தியில் இயற்கையில் ஒன்றான உயிர் வாழி அவரது கீழ்நிலை இயற்கையான ஜடத்திலிருந்து வேறுபட்டவன் என்பது பின்வரும் ஏழாம் அத்தியாயத்தில் விளக்கப்படும். உயர் இயற்கையான ஆத்மா நினைவில் கெட்டா காலத்திலிருந்து எப்படியோ ஜட இயற்கையின் தொடர்பில் உள்ளது. பலதரப்பட்ட செயல்களும் அவற்றின் எதிர்விளைவுகளுக்கும் உயிர் வாழியின் தற்காலிக சாரீரமே ஜடத்தின் தலைமை காரணம். இத்தகு கட்டுண்டு நிலை சூழ்நிலையில் வாழ்பவன் அறியாமையினால் தன்னை உடலென கருதி தனது உடலால் செய்யும் செயல்களின் விளைவுகளால் துன்பப்படுகின்றான். நினைவு கெட்டாத காலத்திலிருந்து சேர்த்து வைத்துள்ள அறியாமையே உடல் சார்ந்த சுக துக்கங்களுக்கு காரணம். உயிர் வாழி உடலின் செயல்களிலிருந்து விடுபட உடனே விளைவுகளிலிருந்தும் விடுபடுகின்றான். உடல் என்னும் நகரத்தில் வசிக்கும் வரை அவன் அதன் நாயகனாக தோன்றுகிறான். ஆனால் உண்மையில் அவன் உடலின் உரிமையாளனும் அல்ல. அவன் அதன் செயல்களையும் விளைவுகளையும் கட்டுப்படுத்துபவனும் அல்ல. அவன் பௌதிக கடலின் நடுவே வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் தத்தளிக் கொண்டிருப்பவன். தன்னை அலைக்கழிக்கக்கூடிய கடலின் அலைகளை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நீரிலிருந்து கரையேறுவதற்கு திவ்யமான கிருஷ்ண உணர்வே சிறந்த தீர்வாகும். இது மட்டுமே அவனை எல்லா சிக்கல்களிலிருந்தும் காக்கும். இந்த உடம்ப வைத்துதான் அதை எல்லாமே பண்ண முடியும். அது சுயமா என்னது இதை போட்டிருக்கேன் என்னது இது கட்டுன்னு அறிவு அறியாமையினால் தன்னை உடல் என கருதுகிறது. அது அறியாமையினால் வந்து ஃபால்ஸ் ஈகோ. ஃபால்ஸ் ஈகோல அது என்ன நினைக்கிறது, நான் தான் செய்யறேன், இல்லை இந்த உடலால் செய்யும் செயல்களின் விளைவுகளால் அது துன்பமும் படுறது, நான் தான் செய்யறேன், இதெல்லாம் என்னாலதான் வந்திருக்கேன். ஆனா அது வந்து அது ஆக்சுவலி தட் இஸ் நாட் த ஃபேக்ட். நினைவு கெட்டாத காலத்திலிருந்து சேர்த்து வைத்துள்ள அறியாமையே உடல் சார்ந்த சுக துக்கங்களுக்கு காரணம். நம்ம வந்து சுக துக்கமெல்லாம் இந்த உடம்பால் என்ன பண்றோம் அண்ட் வந்து இதுவும் இருக்கு. நம்ம என்னது இப்போ நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கிறதுனால மூக்குணர்வுல நம்மளை தாக்கும், அதனாலதான் நம்ம வந்து செயல்படுறோமே தவிர இந்த ஆத்மா வந்து ஒண்ணு செய்ய அது சொந்தமா ஒண்ணு செயல்பட முடியாது. உயிர் வாழி உடலின் செயல்களிலிருந்து விடுபட்ட உடனே விளைவுகளிலிருந்து விடுபடுகிறான். உடல் என்னும் நகர் அதான்
உயிர் வாழி உடலின் செயல்களிலிருந்து விடுபட்ட உடனே விளைவுகளிலிருந்து விடுபடுகிறான். உடல் என்னும் நகரத்தில் வசிக்கும் வரை அவன் அதன் நாயகனாக தோன்றுகிறான். ஆனால் உண்மையில் அவன் உடலின் உரிமையானலும் அல்ல, அதன் செயல்களையும் விளைவுகளுக்கும் அவன் வந்து அதை கட்டுப்படுத்த பலனும் அவனுக்கு வந்து அதை ஒண்ணுமே சேராது. அவன் பௌதிக கடையில் நடுவே வாழ்க்கை போராட்டத்தில் தத்தளித்துக் கொண்டிருப்பான் தான். அதுல இருந்து விடுபடணும்னா கிருஷ்ண உணர்வோட செயல்படும் போது இதெல்லாம் அவன் புரிந்து வரும், அவன் வந்து விடுதலையாகும். என்றுமில்லை ஆதத்தே ஏற்பது கஷ்யஜித் எவருடைய பாபம் பாவத்தையும் நான் இல்லை ச மேலும் ஏவ நிச்சயமாக சுக்ருதம் புண்ணிய செயல்கள் விபு பரமபுருஷர் அஞ்ஞானேன அறியாமையால் ஆவருதம் மறைக்கப்பட்டு ஞானம் தேன அதனால் முக்கியதி மயங்குகின்றனர் ஜந்தவ உயிர்வாளிகள். மொழிபெயர்ப்பு. அச்செயலின் பாவ புண்ணியத்தை பரம புருஷரும் ஏற்பதில்லை. ஜீவனின் உண்மை ஞானம் அறியாமையினால் மறைக்கப்பட்டுள்ளது. இந்த அறியாமையை ஆத்மாவின் மயக்கத்திற்கு காரணமாகும். பொருளுரை. விபு என்னும் சமஸ்கிருத வார்த்தைக்கு அளவற்ற ஞானம் செல்வம் வலிமை புகழ் அழகு துறவு ஆகியவை நிரம்பிய பரம புருஷர் என்று பொருள். அவர் பாவ புண்ணியங்களால் பாதிக்கப்படாமல் தன்னில் திருப்தியுடையவராக விளங்குகிறார். எந்த ஒரு ஆத்மாவின் அறியாமையால் மயங்கிய ஆத்மா வாழ்வின் குறிப்பிட்ட சூழ்நிலையில் வைக்கப்பட விரும்புகிறான். இவ்வாறாக அவருடைய செயல்களும் விளைவுகளும் சங்கிலி தொடரை போல தொடர்கின்றன. உயர் இயற்கையான ஆத்ம ஞானம் நிறைந்தவனாவான், ஆத்மா ஞானம் நிறைந்தவனாவான். ஹரே கிருஷ்ணா. உயர் இயற்கையான ஆத்மா ஞானம் நிறைந்தவன் ஆவான். இருப்பினும் அவனது சக்தி ஒரு எல்லைக்கு உட்பட்டதால் அவன் அறியாமையால் பாதிக்கப்படக்கூடியவன். பகவான் சர்வசக்தி உடையவர், ஆனால் ஆத்மா அப்படிப்பட்டவன் அல்ல. கடவுள் விபு, அளவுள்ள அளவற்ற ஞானம். விபு அணுனா சின்னது, அணுனா தெரியுமே, அணு உண்டு என்று சொல்றோம். அணு இஸ் வெரி ஸ்மால், விபு இஸ் ஆப்போசிட் ஆஃப் தட். அளவற்ற ஞானம் உடையவர், ஆனால் ஆத்மாவோ அணுவை வந்திருக்கேன், அணுவை போன்றவன். ஆத்மாவிடம் உயிர் சக்தி இருப்பதால் தனது சுய விருப்பப்படி ஆசைப்படு. பிரபுஜி வந்துட்டா படிவோம்னா இல்லட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன். தனது அவனுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் நெட்டு. தனது சுய விருப்பப்படி ஆசைப்படுவதற்கான தகுதி அவனிடம் உள்ளது. அந்த ஆசை சர்வசக்தியுடைய பகவானால் மட்டுமே நிறைவேற்றப்படும். எனவே உயிர்வாழி தனது விருப்பங்களால் மயக்கப்பட்டு இருக்கும் போது அவ்விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள இறைவன் அனுமதிக்கிறார். ஆனால் ஆத்மாவின் விருப்பத்தால் உண்டான ஒரு சூழ்நிலையின் செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் கடவுள் என்றும் பொறுப்பாளி அல்ல. மயங்கிய நிலையில் உடலில் வசிக்கும் ஆத்மா தன்னை பௌதீக உடலாலும் அடையாளம் காண்பதால் வாழ்வின் நிலையற்ற இன்ப துன்பங்களுக்கு உட்படுகிறான். மலரின் அருகில் இருப்பதால் அதன் நறுமணத்தை நுகர இயல்வது போல பரமாத்மாவாக எப்போதுமே ஆத்மாவுடன் இருக்கும் இறைவனால் தனிப்பட்ட ஆத்மாவின் விருப்பங்களை அறிய முடியும். ஆசையே ஆத்மாவை செய்யும். ஆத்மாவின் தகுதிக்கேற்ப கடவுள் அவனது ஆசைகளை நிறைவேற்றுகின்றார். மனிதன் விரும்புகிறான், இறைவன் நடத்துகிறார். தனது ஆசைகளை நிறைவேற்றும் சர்வசக்தி தனிப்பட்ட ஆத்மாவிடம் இல்லை. ஆனால் கடவுளால் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற இயலும். அனைவருக்கும் சமமாக விளங்கும் கடவுள் சிறிதளவு சுதந்திரத்தையுடைய ஆத்மாவின் ஆசைகளில் தலையிடுவதில்லை. இருப்பினும் யாரேனும் கிருஷ்ணரை விரும்பினால் அவனின் மீது தனிக்கவனம் செலுத்தக்கூடிய பகவான் அவன் தன்னை வந்தடைவதற்கும் நித்திய ஆனந்தத்துடன் வாழ்வதற்கும் ஆசைப்படுவதற்கும் உற்சாகப்படுத்துகிறார். எனவே வேத வாக்கியம் உறுதி செய்கிறது. ஏஷ உஹ்யேவ ஜாது கர்ம க்ராயதி யம் ஏப்யோ லோகேப்ய உன்னிஷதே ஏஷவ ஏஷ உவாவ சாது கர்ம காரயதி யம் அதோ நினிஷதே. உயிர்வாளிகள் ஏற்றம் பெறுவதற்காக கடவுள் அவர்களை புண்ணிய காரியங்களில் ஈடுபடுத்துகின்றார். நரகத்திற்கு செல்வதற்காக அவர்களை கடவுள் பாவ காரியங்களில் ஈடுபடுத்துகிறார். கௌஷிததி உபனிஷத். அஞ்ஞோ ஜந்தூர் அனிஷோ அயம் ஆத்மன சுக
துகயோக ஈஸ்வர பிரேரிதோ கச்சேத் ஸ்வர்கம் வாஷ் வப்ரம் ஏவச்ச. ஆத்மா தனது சுகதுக்கத்திற்கு இறைவனை முழுமையாக சார்ந்துள்ளான். வேகம் காற்றினால் விரட்டப்படுவதை போல இறைவனின் இச்சையால் இவன் ஸ்வர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ போகலாம். எனவே உடல் பெற்ற ஆத்மா தனது நினைவிற்கெட்டாத காலத்தில் கிருஷ்ண உணர்வை தவிப்பதற்கு எழுந்த ஆசையினால் தனது சொந்த மயக்கத்திற்கு காரணமாகிறான். விளைவு நித்தியமான ஆனந்த அறிவுடன் விளங்கக்கூடிய அவன் இறைவனுக்கு தொண்டாற்றல் என்னும் தனது ஸ்வரூபத்தை அற்பத்தனத்தால் மறைத்து மாயினால் சிறைப்படுத்தப்பட்டுள்ளான். மேலும் அறியாமையின் ஆதிக்கத்தால் தனது கட்டுண்ட நிலைக்கு இறைவனே காரணம் என்றும் நினைக்கின்றான். வேதாந்த சூத்திரமும் 2.1.34 கூறப்பட்டுள்ளது போல் இதை உறுதி செய்கின்றது. வைஷமிய நைர்கிருண்யேனத்வாத் ததாஹி ரக்ஷயதி. இறைவன் விருப்பு வெறுப்புடன் இருப்பதாக தோன்றினாலும் அவர் யாரையும் வெறுப்பதும் இல்லை விரும்பதும் இல்லை. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். மாயையில அவர் வந்து சிக்கின்ற யாரு, இந்த கட்டுண்ட ஆத்மா. கட்டுண்ட ஆத்மாக்கு இந்த மாயையில சிக்கின்ற எல்லாமே எனக்கு வந்து இப்ப இல்ல. அதனாலதான் பகவான் ஏதாவது கஷ்டம் வந்து நஷ்டம் வந்து என்னது, இந்த பகவானுக்கு கண் இல்லையா மூக்கு இல்லையா, அவையே என்ன இப்படி போட்டு படுத்துறாரு அப்படிலாம் சொல்றோம். ஒண்ணு அவர் எல்லாம் யாரையும் வந்து துன்புறுத்ததும் இல்லை, யாருக்கும் ஃபேவரட்டிசமும் காட்டுறதில்லை. கிருஷ்ணரோட பக்திக்கு நம்ம ஏதாவது பண்ணோம்னா அது வந்து இணங்கி அவர் நமக்கு வந்து அதுக்கு நிறைவேற்றுறார். நமக்குள்ளேயே பரமாத்மா இருக்கிறதுனால அவருக்கு உணர்றார், இவனுக்கு வந்து இதுல ஆசை இருக்கு அப்படின்னு. ஏன்னா சுதந்திரம் கொடுத்ததுனால அந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்னு நம்ம அறிவால நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிருஷ்ண உணர்வுல பண்ணினா தாராளமா அதுக்கு வந்து அவர் வந்து இது ஹி வில் ஹெல்ப் அஸ் டு கோ அஹெட். அப்புறம் என்ன இருக்கு, ஆத்மா தனிப்பட்ட சக்தி ஆத்மாவுக்கு கிடையாது. எல்லாமே அவர் வந்து பகவானை சார்ந்துதான் எல்லாமே பண்ண முடியும். பகவானோட சாங்ஷன் இல்லாம பரமாத்மா ரெண்டு பேர்டோட இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். அது வந்து பரமாத்மாவோட சாங்ஷன் இல்லாம இவனால ஒண்ணும் ஆத்மாவில ஒண்ணும் பண்ண முடியாது. இதான் கொடுத்துருக்கு. திஸ் வாஸ் அ பிக் பர்ஃபெக்ட். அதை நம்ம முடிச்சுடலாம். நான் 40 ஆப்போறதே எனக்கு வந்து 5 நிமிஷம் வழக்கேற்றுறதுக்கு தான் டைம் இருக்கு. ஓகே, இதோட நம்ம நிறுத்திக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம். நாளைக்கு பார்க்கலாம் நம்ம.